அன்பு தோழி மற்ற தோழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தோழி நளினி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான காதல் மற்றும் குடும்ப நாவல் பார்க்க போகிறோங்க. ரொம்ப அருமையான கதை. நாவலின் தலைப்பு கிராமத்து போவே. காதல்ன்ற விஷயம் நம்ம மனசுக்குள்ளே எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது. ஆனால் வந்துருச்சு அப்படின்னா அது கொடுக்குற சந்தோஷமும் பிரிவும் நம்ம மனசை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதையில் இருக்கிற நம்மளுடைய ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத இந்த கதையில் பார்க்கலாம். கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நளினி ஸ்டோரிஸ்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் நிறைய புராண கதைகள்லாம் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் போய் பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு கதையை கேட்கலாம் வாங்க. பாகம் ஒன்று. மெல்ல மெல்ல சூரியன் மேலே எழும்ப யோசனை செய்யும் இதமான மற்றும் அழகான அதிகாலை பொழுது ஆரம்பமான தருணம். சில வண்டுகளின் ரிங்காரமும் கூவும் குயில்களின் இனிய இசையும் கலந்து செவியை வருடும் நேரத்தில் மதுசூதனின் செல்ஃபோன் குரல் கொடுக்க எடுத்து பேசினான். எதிர்முனையில் சொல்லப்பட்ட செய்தியில் முகம் மாறினான். அவனையும் அறியாமல் தேகம் சற்றே தடதடக்க உடல் தளர்ந்தது. இதுவரை கட்டி வைத்திருந்த கோபம் மெழுகாக கரைந்தது. நான் உடனே வர அங்கிள், ஃபோனை அணைத்தான். மறுபடி ஃபோன் செய்து தன் அலுவலக உதவியாளரை அழைத்து ஆஃபீஸ் வேலையை கேன்சல் செய்ய சொன்னான். யாரும் அது கேட்டவாறு வந்த சுந்தரியை ஏறிட்டான். விவரம் கூறியதும் அவள் முகத்திலும் சின்ன அதிர்ச்சி. உடனே கிளம்பும்போது, மாமா நாளைக்கு வந்ததும் நான் விவரம் சொல்லிக்கிறேன், நானும் கூட வரவா? இல்லத்த, முதல்ல நான் போகிறேன், நிலைமை எப்படின்னு தெரிஞ்சதும் ஃபோன் பண்ணுறேன். பேசிக்கொண்டே துணிமணிகளை பெட்டியில் அடிக்க துவங்கினான். பிரியா எழுந்ததும் சொல்லிடுங்க, மாமா கிட்ட ஃபோன் மூலமாக விஷயத்த சொல்கிறேன், பாய், விடைபெற்றான். விமானத்தில் ஏறி அமர்ந்ததும் பழைய நினைவுகள் தலை தூக்கியது. அவனுக்கு 5 வயதாகும் போது பர்வதம் திடீர்னு ஏற்பட்ட காய்ச்சலால் படுத்தவ சிகிச்சை பலன் அளிக்காமல் கண்ணை திறக்காமல் போய் சேர்ந்துட்டா. பொண்டாடி போன 6 மாதத்தில் புது மாப்பிளை என்ற சொல்லுக்கு தப்பாமல் வீட்டில் வேலை செய்த அங்கேயே மறுமணம் செய்து கொண்டு எஜமானியே ஆக்கி கொண்டார் விஸ்வநாதன். அடுத்தடுத்த 2 பெண் குழந்தைகள். திருமணம் செய்த உடனே அவன் மனதிலிருந்து விலகத் தொடங்கிவிட்டார் விஸ்வநாதன். ஆண்களுக்கு பெண் குழந்தைகள் மீதான பாசம் அதிகமாகும். அந்த பெண் குழந்தைகளிடம் அவர் காட்டிய பாசம் அவனை அவர்களிடமிருந்து முழுதாய் விளக்கியது. தனக்கு மட்டுமே தந்தை காட்டிய பாசம் பகிர்ந்து கொல்லப்படுவதை சின்ன மனம் கொண்ட சிறுவனாய் தாங்கிக் கொள்ள முடியலை. தான் ஆயா ஆயா என்று கூப்பிட்டு உறவாடிய ஒருத்திய சித்தின்னு கூப்பிட முடியலை. தாயின் படத்துக்கு முன்பு நின்று அழுது கொண்டிருந்த மகனை பாசத்தோடு தூக்க முயன்ற விஸ்வநாதனை கண்டு அதிர்ந்து பின் அகர்ந்தான். அதிர்ந்து போனார். டேய் மது, அப்பா கிட்ட வாடா, இரு கையிலையும் நீட்டி அன்பாக அழைக்க, நீங்கள் மஞ்சுவோட அப்பா, நான் இங்கே இனி இருக்க மாட்டேன், எனக்கு உங்களை பிடிக்கல. அழுதவாறு வேகமாய் ஓடிய மகனை கண்டு நிரம்பவே அதிர்ந்து ஸ்தம்பித்து போனார். தன் உணர்ச்சிகளுக்கு வடிகால் திடுவதான் நினைத்து கொண்டு இந்த மழலை மனதை பற்றி யோசிக்காமல் விட்டுவிட்டாரே, நொந்தாரு. ஆனால் நாளடைவில் சரியாகும் நினைத்தவரின் ஆசை நிராசையானது. கார் நிற்கும் சப்தம் கேட்டு வெளியில் வந்தார் டாக்டர் வேலாயுதம். வாப்பா மது, நல்லா இருக்கியா? மாமா அத்தை பிரியா எல்லோரும் சௌக்கியமா? அன்பாய் பேசியவாறு அவனை வரவேற்றாரு. எல்லோரும் நல்லா இருக்காங்க அங்கிள். பேசியவாறே உள்ளே நுழைந்தனர் இருவரும். பெரிய ஹாலை தொடர்ந்து மாடிப்படி ஏறி முதலறை அடைந்தனர். ஒவ்வொரு இடத்திலும் பணத்தின் செழுமை புரிந்தது. கட்டிலின் மேல் துவண்ட நாராக படுத்திருந்தார் விஸ்வநாதன். வயதின் தாக்கத்தால் முதுமையின் தோற்றம். டேய் விஷு, உன் பிள்ளைய வந்திருக்கான் பாருடா. வேலாயுதம் குரல் கொடுக்க மெதுவாய் விழிகளை திறந்தாரு. அந்த விழிகளில் தான் எத்தனை ஒளி, புத்துணர்ச்சி. மகனை காணாமலே போயிடுவோமோன்னு என்ற எண்ணம் காணாமல் போனதால் சந்தோஷம் தெரித்தது அவர் முகத்தில். மகன் கைகளை பிடித்து தடவி கொடுத்து நலம் விசாரித்தவரின் விழிகளில் கண்ணீர் வழிய தந்தையை இந்த கோலத்தில் எதிர்பார்க்கல. அவன் ஒரு பக்க கையும் காலும் இழுத்து விட்டது என டாக்டர் அங்கிள் சொல்லியிருந்தாலும் இந்த நிலைமையில் மனம் ரொம்பவே வருத்தப்பட்டது. விழிகளை துடித்து விட்டவாறு சமாதானமாய் வாய் பேச ஆரம்பித்தாலும் அவர் செய்த தப்பு அவன் மனதில் ஆழமாய் தீராத வடுவாயிருந்தது. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக குணமாயிடுவீங்க, ஆறுதலாக பேசி அன்பாய் ஏறிட்டான். எங்கே உன்னை பார்க்காம செத்து போயிடுவனோன்னு நான் பயந்துட்டேன். போதும், இனி இந்த உயிர் பிரிந்தாலும் சந்தோஷமே. பேச முயன்றவரை கோபமாக கடிந்தான். எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு, எல்லாத்தையும் நல்ல விதமாக நினைப்போம். டாக்டர் பக்கம் திரும்பி அவரை உடல்நிலை பற்றி விசாரித்தான். இத்தனை வருஷமாக என்னை பார்க்கணும்னு தோணலை. உன் சித்தி இருந்தப்போ யாரோ ஒரு மனுஷனை போல வந்து கலந்துக்கிட்டு மஞ்சு கல்யாணத்துக்கு கூட வரலை. வேதையினா முகம் வலிக்க பேசுவர குறுக்கிட்டார் வேலாயுதம். போதும்டா மது, இங்கே நான் இருக்க போகிறேன், பொறுமையாக ஆற அமர பேசலாம், நீ ஓய்விடு. சொல்லிவிட்டு அவனை அழைத்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தார். அப்புறம் உன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது அங்கிள், நான் சாயங்காலம் கிளம்புறேன். மெல்ல முணுமுணுத்தவனை கோபமாக ஏறிட்டார். என்ன விளையாடுறியா? உன் அப்பனோட நிலைமை இப்படி இருக்கும்போது கூட இல்லாமல் ஏதோ வயசில் வர்ற உணர்ச்சிகளுக்கு அடிமையாக 2 கல்யாணம் செய்துக்கிட்டான். அதுக்கு நீ கொடுத்த தண்டனை போதும். நீ விலக விலக அவன் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிட்டான். அவன் உடம்பு குணமாகிற வரைக்கும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கிறதா நல்லது. நண்பனின் நிலையை ஒரு டாக்டராகவும் தோழனாகவும் எடுத்துக்கூற மௌனம் காத்தான். பிறகு மெல்ல பேசினான். எத்தனையோ பேர் மனைவி எழுந்த பிறகு தங்களோட பிள்ளைகளுக்காக மட்டும் வாழறது இல்லையா? அப்போ எங்கள் மீது அவர் வச்சிருந்த பாசம் அவ்வளவுதானா? என்னால் ஏற்றுக்க முடியல அங்கிள்.
நீ ஏன் அவரை தப்பான குணத்தில் பார்க்குற? அவருக்கும் உனக்கும் ஆறுதலாக அனுசரணையாக இருக்க ஒரு துணை தேவைன்னு ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடாதா? அம்மாவை எழுந்து நானும் தனியாக நின்னேன். எனக்கு துணையாக அவரும் அவருக்கு துணையாக நானும் இருந்திருக்கலாம்ல. வேகமாக பேசியவனை ஏறிட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி அங்கிள், அவர் செய்த கல்யாணத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அப்பா என்ற ரத்த பாசம் எனக்கு உண்டு. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடம்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு தெரியும். அது உன்னோட உடல்நிலை பற்றி அடிக்கடி அக்கறையாக ஃபோன் பண்ணி விவரங்களை எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறியே. ஆமாம், அவரோட அருமை பொண்ணுங்க எங்கே? உடல்நிலை சரியில்லாத அப்பாவை கூட இருந்து கவனிச்சுக்குவாங்கன்னு பார்த்தேன், ஒருத்தரையும் காணோமே. ஏளனம் தெரிக்க கேட்டான். உன் சித்தி இறந்த பிறகு அவங்கள பற்றி கேட்க ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ் பார்க்கவே நேரம் சரியாக இருக்க அவங்க இஷ்டத்துக்கு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவன் மஞ்சு கல்லூரியில் கூட படிக்கிற கிஷோர்னு ஒரு பையனை விரும்புகிறேன், அவனைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு ஒத்த காலில் நின்னா. இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கல்யாணம் செய்து வச்சாரு. உன்னை நேரில் சந்தித்து பத்திரிகை கொடுத்தும் கோபத்தில் நீ வரலை, ரொம்ப வேதனைப்பட்டாரு. சின்னவன் டாக்டர் ஆகி சமூக சேவை செய்யணும், ஏழை எளியவாக்கு இலவசமாக மருந்து உதவி எல்லாம் செய்யணும்னு டாக்டருக்கு படிக்கிறா. பாண்டிச்சேரியில் ஹாஸ்டலில் தங்கி எப்போயாவது லீவ் கிடைக்கும்போது வந்து பார்த்துட்டு போவா. ஆனால் அடிக்கடி அப்பாவோட உடல்நிலையை பற்றி விசாரிக்க தவறுவதில்லை. அப்புறம் ஒரு வாரமாக ஆஃபீஸ் பக்கம் போகலை, உடம்பு சரியில்லாமல். நீ தான் கவனிச்சுக்கணும். உங்கள் அப்பா நடமாடுற வரைக்கும் மேனேஜர் வந்து விவரம் சொல்வார். ஃபோன் பண்ணிட்ட, இப்போ வந்துடுவார். அப்புறம் நான் கிளம்பட்டுமா? ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உங்களை நண்பராக அடைய அப்பா கொடுத்து வச்சுருக்கணும். அவரின் கைப்பிடித்து நெகிழ்ந்தவண்ண புன்னகைத்து விடைபெற்று கொண்டார். பாகம் இரண்டு. தளர்வாய் சோஃபாவில் சாய்ந்தான். உடலும் மனமும் அசதியாக இருப்பது போன்ற உணர்வில் கண் மூடினான். தம்பி காஃபி, மெதுவாக சத்தம் கேட்க விழிகளை திறந்தான். காஃபி டம்ளருடன் நின்றிருந்த அந்த அம்மாவை பார்த்தவுடன் தெரிந்தது வீட்டு வேலைக்காரி என்று. அந்த எண்ணமே அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ண, நான் ஒன்றும் கேட்கலையே, உங்கள் இஷ்டத்துக்கு நாடாமே பண்ணாதீங்க, நாங்கள் கேட்கும்போது கொடுத்தால் போதும், முகத்தில் அடித்தார் போல சொன்ன பதிலில் தாயமாக தவித்து போனான். முகம் சின்னதாக சரிங்க தம்பி என்றவாறு மறைந்தா. ஒரு கணம் பரிதாபப்பட்டது அவன் மனம். சே, நான் ஏன் அப்படி பேசினேன்? தன்னையே கேட்டுக்கொண்டான். பிறகு மேனேஜர் வந்து அவரை அறிமுகப்படுத்தி கொண்டு அலுவலக விஷயங்களை விளக்கி கூற அதிலேயே முழு கவனத்தையும் திருப்பினான். வாண்ணா, டாக்டர் அங்கிள் இப்போ தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. நீ வந்ததை பற்றி என் கல்யாணத்துக்கு கூட வரலை, ஆதங்கமாய் பேசிய தங்கையை புன்னையோடு ஏறிட்டான் மது. அப்பா செய்த தவறுக்கு இவள் என்ன செய்வா, அவசரப்பட்டுட்டோமே என்ற எண்ணம் ஓட அவள் தோளை ஆறுதலாக அணைத்தான். உன் கணவர் எப்படி இருக்காரு விசாரித்தான். நல்லா இருக்காரு, நீ ஓய்வு எடுத்துக்கோனா, நான் அப்பாவை பார்த்துட்டு வரேன். தந்தையின் அறை நோக்கி சென்றா மஞ்சு. தன் அறையில் நுழைந்தவளை அம்மாவின் ஞாபகம் அழைக்காமலேயே வர திரும்பினான். அம்மாவின் படத்தில் போடப்பட்டிருந்த மல்லிகையும் ரோஜாப்பூவும் வாசனை எழுப்ப விழிமூடி தாயின் நினைவில் அமைதியாய் நின்றா. பாகம் மூன்று. ஃபோன் அலற கையில் எடுத்து செவியில் வைத்தான். ஹலோ டேடி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மகாபலிபுரம் போகிறேன், எனக்கு ஒரு 5000 பணம் வேணும். கொஞ்சலா அழகிய குரல் பேச, வாட், சாரி, நீங்கள் தப்பான நம்பருக்கு ஃபோன் செய்துட்டீங்க என்றவாறு தொலைபேசி வைக்க முயல மீண்டும் அவள் பேசினான். ஒரு நிமிஷம், இது மது இண்டஸ்ட்ரீஸ் தானே? ஆமாம், நான் மதுசூதனன் தான் பேசுகிறேன், நீங்கள் யாரு? வா, நீங்கள் சென்னைக்கு வரமாட்டீங்கன்னு அப்பா அப்படி இப்படின்னு சொன்னாரே, அதான் இப்போ வந்துட்டேனே, சாரி நான் அப்புறம் பேசுகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவள் மீண்டும் பேச முயற்சிக்க ரிசீவரை சாத்தினான். யோசனையாய் நெற்றிய ஒரு கையால் தைத்தவாறே ஃபைல்களில் பார்வையை ஓட்டினான். அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பியவனுக்கு அலுப்பாய் இருந்தது. அலுவலக நிர்வாகத்தை ஒரே சீராய் பார்த்து கொண்டிருந்தார். அப்பாவின் நண்பர் மகாலிங்கம், இங்கே இருந்து பிஸ்னஸை கவனிச்சுக்கோங்க தம்பி, உங்கள் அப்பாவோட உடல்நிலையில் மனசு ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு என்று அக்கறையாய் பேசியவரிடம் இயல்பாக புன்னகைத்தவாறே மௌனத்தை பதிலாக தந்தான். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், இத்தனை நாளாக அலுவலகத்தை நிர்வகித்ததுக்கு. வேலாயுதோ அவனோட உடல்நிலையை பார்த்துக்கிட்டான், நான் ஆஃபீஸை பார்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நண்பனுக்கு இது கூட செய்யலைனா அப்புறம் நட்புக்கு என்ன அர்த்தம்? காலடி சத்தத்தால் கண்விழித்து நிமிர்ந்தான். மேலே டாப்ஸும் கீழே நீலவண்ண மிடியும் அணிந்து இளமை பூரிக்க மின்னல் வெட்டும் அழகுடன் அவள் நின்று இருந்தா. நான் மகாலிங்கம் பொண்ணு, ஃபோனில் பேசினது நான் தான், அவளை அறிமுகப்படுத்தி கொள்ள உட்காரலாமே என்றான். அப்பா நினச்சி பேசின ஆஃபீஸில் என்றவாறு விழிகளால் அவனை விழுங்கினான். இத்தனை அழகானவனா அவனை எதிர்பார்க்கல. ஆண்மை ததமும் கம்பீர உடலும் வசீகரமான முகமும் நேர் நாசி மனதை ஊடுருவும் கூர்மையான விழிகள், சிகரெட் பிடிக்க மாட்டோனோ என நினைக்க வைக்கும் சிவந்த உதறுகளும் அவளை இயல்பாக வீழ்த்தியது. அப்பா கூட அடிக்கடி வந்திருக்க மாமாவை பார்க்க மெதுவாக முகசிவப்போடு பேசிவிட ஏறிட்டான். எப்போ வேணும்னாலும் வரலாம், சிரித்தவாறு பேசுவனிடம் முழுதாய் விழுந்தா தாரணி. பாகம் நான்கு. தாயம்மாவுக்கு தவிப்பாய் இருந்தது. பெரிய ஐயாவின் மகன் திட்டியது மனசுக்கு வருத்தமாக இருந்தது. 6 ஒரு முறை வேலைக்காரி மாறும் மாற்றம் உலகத்தில் அவள் 15 வேலை செய்கிறா, அதுவே அதிசயமான விஷயமாச்சே. அதுவும் அங்கே அவளை வேலைக்காரியாகவே நடத்த மாட்டா, அவளும் வேலைக்காரியாக இருந்து எஜமானியானவளாச்சே.
அதுவும் தாயம்மாவிடம் தனி அக்கறை காட்டுவா. அவள் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, கிராமத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும்னு தயக்கத்தோடு லீவ் கேட்டாலும் முழு மனசோடு அவளை பணம் கொடுத்து அனுப்பி வைப்பா. மகராசி ரெண்டு பெண் பிள்ளைகள் பெற்று கொஞ்ச காலமே வாழ்ந்து முடிந்து விட்டதை நினைக்கல விழிகளில் நீர் கசிந்தது. எதுக்கு தாயம்மா அழற, சின்ன ஐயா திட்டினதுக்கா? புதிதாய் வேலைக்கு சேர்ந்திருந்த மல்லிகா கேட்க, சேச்ச அதெல்லாம் இல்லை, விழிகளை துடித்தவாறு சமையல் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தா. காஃபி ட்ரேயுடன் என்ற மல்லிகாவை ஏறிட்டவாறு காஃபி கப்பை கையில் எடுத்துக்கொண்டான் மது. தந்தை செய்த திருமணத்திலிருந்து வேலைக்காரங்க என்றாலே கோபமும் எரிச்சலும் மூளும் அவனுள். சமயம் பார்த்து சபலத்தை தூண்டி பணம் பறிப்பவங்க, திருமணம் என்ற பெயரில் சொத்து சுகத்தை அபகரிக்கும் எண்ணம் படைத்தவங்க என்ற எண்ணம் அவன் அடிமனதில் வேறாய் ஓடிக்கொண்டிருந்தது. காஃபியை குடித்துவிட்டு தந்தையின் அறையில் நுழைந்தான். அசந்து தூங்கும் தந்தையின் தூக்கத்தை கலைக்க விரும்பாமல் வெளியே வந்தான். இத்தனை பெரிய வீட்டில் ஒரு அறையில் தந்த மட்டும் மஞ்சு இங்கேருந்து தந்தையை கவனித்துக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் எழ கோபமாக தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான். அன்பரசிக்கு பட்டணத்து வாழ்க்கையை பார்க்கையில் படபடப்பாக வந்தது. காலில் சக்கரம் கட்டி கொண்டு பறக்கும் ஜனத்திரல்களும் இழந்து கொண்டு செல்லும் வாகனங்களும் வானுயிராக நிற்கும் கட்டிடங்களும் பார்க்க விழிகளை விரித்தா. வியப்பில் இதுவரை அவள் சென்னைக்கு வந்ததில்லை, கிராமத்தை விட்டும் எங்கும் சென்றதில்லை. 3 வயதில் தந்தையை இழந்து தாயின் தந்தையிடம் வளர்ந்தா. இதே பட்டணத்தில் தாயம்மா வேலை தேடி அடையும் போது அவள் அழகுக்கு வேலை தர முயன்றனே தவிர அவள் திறமைக்கே இல்லை. தன் கணவன் பிறந்து வளர்ந்த ஊரிலேயே தன் காலம் செல்லணும் என்ற எண்ணமே அவளை அங்கேயே இருக்க செய்தது. படிப்பறிவு இல்லாத அவளுக்கு வீட்டு வேலை தவிர வேற எதுவும் தெரியாது. ரிக்ஷா ஓட்டி கணவன் கொண்டு வரும் சம்பாத்தியத்தில் அழகா அருமையாக குடும்பம் நடத்தினான். இனிமையான வாழ்க்கைக்கு அடையாளமாக அன்பரசி பிறக்க கொண்டாடினர். அமைதியாக இல்லறம் போகையில் ஆடி காற்றாய் சுழன்று அடித்தது. அவள் கணவன் ஓட்டி சென்ற ரிக்ஷா மீது பஸ் மோதி உயிரற்ற சடலமாய் வீட்டுக்கு வர அதிர்ந்து போனா. அழுதழுது புரண்டாலும் அவள் அன்பு கணவன் திரும்ப போவதில்லையே, கையில் குழந்தையோடு தவித்து போனா. அவள் நிலைமை கண்டு அக்கம் பக்கத்தினர் உதவினாலும் எத்தனை நாளைக்கு? முடிவு செய்து வேலை தேடினான். 3வது வகுப்பை முடித்தவளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? கூட்டி பெருக்குவதை விட வேலை தேடிய நாட்களில் அவள் அழகை விலை பேச ஆத்திரமும் பயமும் தாயம்மாவுக்கு. கிராமத்துக்கு திரும்பிடலாமா என யோசித்த வேலையில தான் விஸ்வநாதன் வீட்டில் சமையல் மற்றும் தோட்ட வேலை செய்ய சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டா. இவள் போன சமயம் விஸ்வநாதன் மங்கையை மனமுடுத்திருந்தாரு. மங்கை இவளை தன் தோழி போல கருதி பேசுவா, எந்த நாளிலும் வேலைக்காரியாக எண்ணி நடத்த மாட்டா. இவளோ மங்கையின் பெண் குழந்தையின் மீது நிஜமான பாசம் காட்டி வேலைகளை கவனித்து கொண்டா. அடிக்கடி அழுது சினிங்கும் அன்புவை கூட வைத்துக்கொண்டு வேலை செய்ய முடியாததால கிராமத்தில் இருக்கும் தந்தையிடம் ஒப்படைத்தா. அடிக்கடி சென்று அன்பு மகளை ஆசையோடு பார்த்து வந்தா. காலங்கள் ஓட அன்பு ஆளானா. உள்ளூர் பள்ளியில் 12வது வகுப்பை முடித்தவ பக்கத்து டவுனில் இருக்கும் கல்லூரியில் படிக்க சூழ்நிலையோ வசதியோ இல்லாதனால படிப்பை தொடர முடியல. வயதான தாத்தாவை கவனித்து கொண்டு மற்ற நேரத்தில் நாத்து நட களை எடுக்க மட்டுமில்லாமல் பண்ணையார் பரமசிவம் வீட்டில் கூடமாட வீட்டு வேலைகளை செய்து பண்ணையாரின் மனைவி வள்ளிக்கு கூட பிறந்த மகளைப் போல பாசம் காட்டும் அளவுக்கு பாத்திரமானா. அம்மா இங்கேயே இருமா, தாத்தாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியல, எனக்கு பயமா இருக்கு சொன்ன மகளின் தலையை வருடினா தாயம்மா. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, வயசானதால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், நல்லா கவனிச்சுக்கிட்டா வந்த வேகத்தில் காய்ச்சல் மறைஞ்சு போயிடும். பேசிக்கொண்டே தந்தையின் கஞ்சி சூடாய் டம்ளரில் ஊட்டு கொடுத்தா. இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு படுங்கப்பா, பரிவாய் நீட்டினா. படுத்து தந்தையின் மேல் போர்வையால் போர்த்தி விட்டா. எப்போதாவது சில நேரங்களில் இந்த மாதிரி லீவு வாங்கி கொண்டு தந்தையையும் மகளையும் பார்த்துவிட்டு செல்வா. வரும்போதெல்லாம் மகளுக்கு தலைவாரி பூச்சுடி அழகு பாப்பா. மாசு மறுவற்ற முகம், சிரிக்கும் போது விழும் மோவாயில் சின்ன குழி அழகை அதிகரிக்க இடுப்பு வரை நீண்ட கூந்தல் கரும்பாம்பாய் நெளிந்தது. காதிலும் கழுத்திலும் மெல்லிய நகைகள், மஞ்சள் பூசி குளித்த முகம் பொன்னிறமாய் மெருகேறி மினுமினுக்க ரோஜா இதழை ஒட்ட வைத்தது போன்ற இதழ்கள், மெல்லிய கொடி போன்ற தேகம். என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? மெல்ல சினிங்கிய மகளை ஆசையாக அணைத்தான். உனக்குன்னு ஒருத்தன் எங்கே பிறந்திருக்கானோ அவன்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டா நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் சொன்ன தாயை பொய்க்கோபத்துடன் முறைத்த அன்பரசி. பாகம் 5. அப்பா இந்த சுக்கு காப்பியை குடிங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன். பேசியவாறு தந்தையை எழுப்பினா தாயம்மா. ஒரு அசைவையும் காணாமல் மனம் பதற பயமாய் தந்தையை உழுக்க எந்த பண்ணமும் இல்லை. அமைதியாக உயிர் சென்றிருந்தது அந்த கூட்டை விட்டு. அழுதழுது விழிகள் சிவந்து போயிருந்தது தாய்க்கும் மகளுக்கும். கிராமத்து பெரியவங்க மூலம் இறுதி காரியம் நடந்து முடிந்தது. மகளை தனியே விட்டு செல்ல மனமில்லை. தன் கூடவே மகளும் வேலை செய்யட்டும் என்ற முடிவோடு தன் கூடவே அழைத்து கொண்டார். என் பொண்ணு அன்பரசி இங்கேயே இவளுக்கும் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும், கெஞ்சலோடு பேசியவளை ஏறிட்டா மஞ்சு. சோத்துக்கு கஷ்டப்பட்டாலும் அழகுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அம்மா காலேஜில் படிக்கிற மாதிரி இருக்கா, இவ எப்படி வீட்டு வேலைக்கு ஒத்து வருவா? யோசனையாய் பார்வையை உயர்த்த, இல்லைம்மா சமையல் வேலை வீட்டை கவனிச்சுக்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் செய்வா, என் கூடவே இருந்து வேலை செய்யட்டும்னு. சரி சரி, ஏதோ எங்கள் அம்மா காலத்திலேருந்து வேலை செய்கிறேன்னு நான் உனக்கு இந்த சலுகை தரேன், எஜமானியாய் சொல்லிவிட்டு சென்றாள் மஞ்சு. ஐயா காஃபி, நீட்டியவாரி நின்ற பெண்ணை இருட்டார் விஸ்வநாதன்.
அடக்கம் அமைதி இயல்பான புன்னக பாவாடி தவணையில் நின்றவள பரிவாய் புன்னகைத்துவாறு கேட்டார். யாருமா நீ? தாயம்மாவோட பொண்ணு. கிராமத்தில் இருந்த தாத்தா கூட அவர் இறந்துட்டாரு சமீபத்தில், அதனால் அம்மா கூட வந்துட்டேன். வருத்தம் துணிக்கே பேசியவள மனம் நெகிழ ஆறுதலாக பேசினாரு. அவர் எழுந்து தலையணையில் சாய்ந்தம்பர உதவி செய்துவிட்டு, நீங்கள் காஃபி குடிங்க, நான் சுடு தண்ணீர் எடுத்துகிட்டு வரேன். விலகிய சில நிமிடங்களில் ஒரு பெரிய கிணத்துல மிதமான சுடு தண்ணீரும் வெந்நீரை துணி கொண்டு வந்து அவர் கை கால்களை அழுந்த துடைத்தா. இரண்டு கிடந்த வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றியது போன்ற ஒரு பரவச உணர்வு அவர் மனதை ஆட்சி செய்ய விழிகளை மூடிக்கொண்டார். பாகம் 6. ஆஃபீஸ் வேலையெல்லாம் எப்படி போகுது மது? பிஸ்னஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், உங்கள் மாமா கிட்டே எல்லாம் கற்றுட்ருப்ப, அதுக்காக வேலை படிப்பெல்லாம் படிச்சிருக்க. டாக்டர் பேசியதை மௌன புன்னகையாக ஏற்றவாறு, அப்பாவோட உடல்நிலையில் மாற்றம் எதுவும் தெரியலையே அங்கிள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற்றம் வரும். மருத்துவத்தையும் தாண்டி தானும் பிழைக்கணும், உயிர் வாழணும்ன்ற ஆசையும் இருக்கணும்ல. ஏன், என்னவாமா அவருக்கு? சலிப்பாக கேட்டான். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. வாட், என்ன விளையாடுறாரா? இதுக்காகத்தான் என்னை வர சொன்னாரா? கோபமாக படப்படத்தான். யோசிச்சு பாருமது, ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டிய நியாயமான ஆசை தானே இது. மஞ்சு எப்போவோ வரா போறா, இத்தனை பெரிய பங்களாவில் அவர் மட்டும் தனியா. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் இருக்க வைக்கணும், இந்த வீட்டில் பேர பசங்க ஓடி ஆடி விளையாடணும். மேலே பேச முயன்றவரை குறுக்கிட்டான். எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டமில்லை அங்கிள். அவர் குணமாகி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் தான் நான் இங்கே இருப்பேன். அவருக்கு ஆஃபீஸு கவனிச்சுக்கிற மாதிரி. ஆனால் அடுத்த நிமிஷம் நான் லண்டனுக்கு கிளம்பிடுவேன். முயலுக்கு 3 கால் என்ற உடம்பு பிடியிலேயே இருக்கும் அவனிடம் மேலே பேச முடியாமல் மௌனம் காத்தாரு டாக்டர் வேலாயுதம். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வெகு நேரம் படுக்கிலேயே கிடந்து தாமதமாக எழுந்தவன் தாயின் படம் பார்க்க மனம் லேசானது போன்ற உணர்வில் எழுந்தான். உள்ளே வரலாமா? மெல்லிய குரல் காற்றோடு மிதந்து வர புருவத்தை உயர்த்தியவரே ஏஸ் என்றான். உள்ளே காஃபி தட்டோடு வந்தவளை பார்த்ததும் விழிகள் விரிந்தது. பனியில் பூத்த ரோஜாவா முகமெங்கும் வியர்வை பூக்கள் பூத்திருக்க தப்பு செய்த சிறுமி போல தலைகுனிந்து பணிவாய் நின்றவளை பார்த்தவாறு காஃபி கப்பை கையில் எடுத்துக்கொண்டான். யார் நீ புதுசா? பேர் என்ன? கேட்டவாறு காஃபி குடிக்க ஆரம்பித்தான். நான் தாயம்மா பொண்ணு, இங்கே வேலைக்கு வந்து 4 நாள் ஆகுது. என் பேர் அன்பரசி. ரகசியம் பேசுவது போல ஒப்பித்தவளை எலனமாக ஏறிட்டான். ஏனோ வேலைக்காரங்க என்றாலே எரிச்சலும் கோபமும் அவனுக்கு. வீட்டு வேலைக்காரியாய் வந்து தன் அப்பாவை வளர்த்து போட்ட தன் வாழ்க்கையே மாற்றி போட்டதிலிருந்து வேலைக்கார பெண்கள் என்றாலே மோசமானவங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யும் சுயநலவாதிகள் என்ற எண்ணம் அவன் ஆழ்மனதில் ஊறி போயிருந்தது. கோபத்தில் முகம் இருக்க திரும்பியப்பா அவள் அங்கே இல்லை. அதன் பிறகு காலை வேலைகளை முடித்துக்கொண்டு தந்தையின் உடல்நிலை பற்றி விசாரித்து அவர் உணவருந்துவதை கேட்டுவிட்டு தானும் சாப்பிட டைனிங் டேபிள் முன்பு அமர்ந்து உணவருந்திய போது மஞ்சும் அவள் கணவன் கிஷோரும் வந்தனர். ஹலோ, வாங்க, எப்படி இருக்கீங்க? சாப்பிடுங்க. வரவேற்று பேசியவாறு உணவை முடித்து கொண்டு எழுந்தான் மதுசூதனன். சாப்பிட்டு தான் வரோம், நீங்கள் தான் கல்யாணத்துக்கு வரலையே, அப்புறம் எப்படி நான் மஞ்சு கணவன் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆச்சரியமாக கேட்டான் கிஷோர். கல்யாண சீடி பார்த்தேன், ஐம் சாரி. அப்பா மேலே உள்ள கோபத்தால் கல்யாணத்தில் கலந்துக்க முடியலை. வருத்தமாக பேச, என்னதான் அப்பா மேலே கோபம் இருந்தாலும் நல்லது கெட்டது காரியங்களை கலந்துக்கிறது தான் மனுஷ இயல்பு. கிஷோர் பேச முகம் மாறியது மதுவுக்கு. ஆனாலும் சட்டினே இயல்பானா? பழசையெல்லாம் விட்டுத்தள்ளுங்க, இப்பயாவது அண்ணன் வந்தாரே அதுவே போதும். இறுக்கமான சூழ்நிலையை இயல்பாக்க முயன்றா. மஞ்சு, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கணும்னு சொல்லுங்க, அதையெல்லாம் தாயம்மாவை செய்ய சொல்கிறேன். கலகலப்பாக பேசியவளை அப்போ கூட நீ செய்து போடமாட்ட? கணவன் கேளில் முகம் சிவந்தா. ஆமாம், எதையாவது புதுசாக செஞ்சால் இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்லுவீங்க, அதனால தான் நான் எதுவும் செய்ய ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. பேசியவில்லை தொடர்ந்து, சரி நான் மாமாவை பார்த்துட்டு வரேன் என நகர்ந்தான் கிஷோர். பாகம் 7. ஒரு விஷயம் சொல்லணும்னா தயக்கமாய் பேச ஆரம்பித்த மஞ்சுவை புரியாமல் பார்த்தான். என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. அப்பா எங்களுக்கு கொடுத்த கம்பெனி நஷ்டத்தில் போகுது. இவரும் ஒழுங்காக ஆஃபீஸுக்கு போகிறதில்ல. வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல. அதான் சிவனேசன் அங்கிள்கிட்ட வித்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிடலாம்னு தயக்கமாக பேசி முடித்தா. ஆமாம், கம்பெனியை கூட பார்த்துக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு உன் புருஷன்? கோபமாக கேட்க தலை குனிந்தா. நான் பார்த்துக்கிறேன், நஷ்டத்தில் ஓடுற கம்பெனி பிஸ்னஸை லாபத்தில் கொண்டு வரதை பற்றி நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், பணம் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரா உன் புருஷன்? கேட்டான். இல்லை, அவரோட நண்பரும் இவரும் சேர்ந்து ஒரு சினிமா படம் எடுக்கலாம்னு. வாய மூடு, ஒழுங்காக பிஸ்னஸை பார்த்துக்க முடியாதவன் சினிமா படம் எடுத்து சம்பாதிக்க போகிறானா? அதுக்கெல்லாம் திறமை வேணும். அது மட்டும் இல்லை, அது சூதாட்டம், புதைக்குழி மாதிரி. மீண்டு வர முடியலன்னா உள்ளே இழுத்துக்கும். கோபமாக பேசியவனா அதிர்ச்சியாக பார்த்தா. முகம் மாறிப்போனது. எல்லும் கொல்லும் வெடிக்க அண்ணனிடம் தன் கோபத்தை காட்ட முடியாமல் இறைந்து கத்தினான். தாயம்மா, ஏய் தாயம்மா, வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, காஃபி கொடுக்கணும்னு தோணாதா? சமையலறை பக்கம் திரும்பிவாறு கத்த அடுத்த சில நொடிகளில் காஃபி தட்டோடு வெளிவந்தா அன்பரசி. முகத்தில் பயமும் பதட்டமும். திட்டுவாங்களோ என? மாமாவின் உடல்நிலை பற்றி விசாரித்து விட்டு வந்த கிஷோர் பார்வை அவள் கால் முதல் தலைவரை மெய்ந்தது. ஜொல்லிவிட்டவாறு, யார் மஞ்சு இந்த பொண்ணு? கேட்டவாறு காஃபி டம்ளர் எடுத்துக்கொள்ள, தாயம்மாவோட பொண்ணு.
கிராமத்தில் தனியாக விட்டுட்டு இருக்கிறத விட கூட மாட வேலை செய்ய வச்சுக்கலாம்னு கேட்டா. சரின்னு சொல்லிட்டேன், எலனை பார்வையோடு சொல்லி முடித்தா கணவனின் பார்வையை உணராம. காஃபி குடிச்சிட்டல, போலாம். இன்னும் ஏன் நின்றுட்டுருக்க? கடின குரலில் மது கூற முகமாற வேகமாக உள்ளே மறந்தால் அன்பரசி. இதோ பாரு மஞ்சு, பொறுப்போடு இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். கம்பெனியை நானே பார்த்துக்கிறேன். வேற ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு, பணம் தரேன். இனி பேச ஒன்றுமில்லை என்பது போல அறையை நோக்கி நடக்க அதிர்ந்து போய் நின்றனர் கிஷோரும் மஞ்சுவும். தந்தை சேர்த்து வைத்திருக்கும் ஏகப்பட்ட சொத்துக்கள் தனக்கும் தங்கைக்கும் மட்டுமே சொந்தம். கோவிச்சுக்கிட்டு போன அண்ணன் திரும்ப மாட்டான் என்ற எண்ணம் அவளுள் இருந்தது. அம்மா இருந்தப்ப ஏதோ கடமைக்காக வந்து போனவன் தன் திருமணத்துக்கு கூட வரலை. அதுக்காக அவள் வருத்தப்படவும் இல்லை. ஆனால் திடீர்னு டாக்டர் அங்கிள் தான் ஃபோன் செய்து அண்ணன் வரப்போகும் விஷயத்த சொன்னப்ப அவளால் நம்ப முடியல. ஆனால் இப்போ பேசியதை அவளால் ஜீர்ணிக்க முடியாமல் தந்தையிடம் கூறினா. பாகம் 8. இதோ பார் மஞ்சு, உன் புருஷன் மட்டும் கம்பெனியை ஒழுங்காக கவனிச்சிருந்தா அதே மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு முதலாளியாக ஆகியிருக்கலாம். வருஷத்துக்கு 40-50 லட்சம் லாபம் வரும். ஆனால் பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு குடிச்சிட்டு கண்டபடி செலவு செய்கிறத என் கண்ணால் பார்த்தேன். அவசரப்பட்டு உன் காதலுக்கு சம்மதம் தந்தது தப்போன்னு நினைக்கிறேன். மூச்சு லேசாய் வாங்க அயற்சியாக விழிகளை மூடிக்கொண்ட தந்தையை கோபத்துடன் வரித்தா. பூச்செடிக்கு நீர் விட்டு கொண்டிருந்தால் அன்பரசி. மனம் மட்டும் மதுசூதனை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது. எந்த நேரத்திலும் முகத்தில் கோபம் கொண்டு காய்ச்சலிக்கிறாரு. சிரிக்க மாட்டானா? அவன் தந்தை திருமணத்தால் தன் மாமா கூட சிறு வயதில் லண்டன் சென்று விட்டது. அதன் பிறகு தந்தையின் உடல்நலம் கருதி திரும்பி வந்திருக்கிறது எல்லாம் தாய் கூறியது நினைவில் ஓடியது. பொதுவாக அந்த வீட்டில் 7-8 வேலைக்காரங்க இருந்தாலும் 6 மணிக்கு எல்லாம் வேலையை முடித்து கொண்டு சென்று விடுவாங்க. மறுநாள் காலை 8 மணிக்கு தான் வருவாங்க. ஆனால் தாயம்மா மட்டும் விதிவிலக்கு. அவளுக்கு வேற வீடோ சொந்த பந்தங்களோ இல்லாததால தோட்டம் அருகில் இருக்கிற சிறிய வீட்டில் அவளை தங்கிக் கொள்ள சொல்லியிருந்ததால இன்று வர அங்கேயே வாசம் தொடர்ந்தது. கூடவே மகளும் தங்கிக் கொள்வதை யாரும் எதுவும் சொல்லலை. செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சவாறு நகர குண்டுமல்லி செடியில் கொத்தாய் மல்லிகை பூத்திருக்க வாசம் பரவியிருது. அதை கண்டதும் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் முகம் சிவந்தது. அவளுக்கு அவமானத்தில் தினமும் தோட்டத்தில் மலரும் குண்டுமல்லி பூக்களை நெருங்க தொடுத்து விடுவா தாயம்மா. ஹாலில் இருக்கும் மதுசூதனியின் தாய் படத்துக்கு தினமும் பூ மாலை போடணும்னு விஸ்வநாதன் கூறியிருந்ததால சைமன் தாத்தா தினமும் குண்டுமல்லி பூச்சரத்தை போட்டு விடுவார். அன்று சைமன் தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் வேலைக்கு வரலை. மேச்ச மேலே இருந்த பூச்சரத்தை போட ஃபோட்டோவை எட்டி எட்டி பார்த்துவிட்டு எட்டாமல் போக ஓரமாக இருந்த சிறிய ஸ்டூலை எடுத்து பூச்சரத்தை போட முயன்ற வினாடியில் ஸ்டூல் தலைகளாக கவிழ பயமும் அதிர்ச்சியும் சேர கீழே விழப்போகிறோம் என்று பதட்டமாய் சாய்ந்த வினாடியில் இரு கைகள் அவளை பூமாலையாய் தாங்கி பிடித்தது. அவளை அடைக்கு விதமாய் மார்போடு சேர்த்து பிடித்திருந்தான். இருவருக்குமே முதல் ஸ்பரிசம் என்னென்னவோ உணர்வுகளை கொட்டி கவிழ்த்தது. தவித்தவாறு கீழே நிற்க முயற்சித்தவளை கீழே நிறுத்தினான். என்ன பேசுவது என புரியாமல் சிவந்த தலைகுனைந்தா. இப்படியெல்லாம் சல்லப்படுத்தி என்னை கைக்குள்ளே போட்டுக்க சொன்னாங்களா உங்கள் அம்மா? மிக மெல்லியதாய் ஆனால் விஷத்தை கக்கும் பாம்பை போன்று அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கண்டு அதிர்ந்து போனா. சட்டின கண்கள் கலங்கி முகம் சிவந்து போனா. அவமானத்தில் ஒரு பக்கம் தொங்கி பூச்சரத்தை சரியாக போட்டுவிட்டு திரும்பினான். நான் எந்த பெண்ணுக்கிட்டையும் ஏமாற மாட்டேன் என்றவாறு அதை பார்வையாலும் காட்டியவாறு அவன் செல்ல அந்த நிமிடமே இந்த பூமிக்கில் புதைந்து விடக்கூடாதா என்று ஏங்கினான் அன்பரசி. அம்மா, வேற எங்கேயாவது வேலை தேடி பார்க்கட்டுமா? மெதுவாக கேட்ட மகளை ஏறிட்டா தாயம்மா. பாகம் 9. ஏமா, என்னாச்சு? மஞ்சுமா ஏதாவது சொன்னாங்களா, இல்லை சின்னையா மது தம்பி ஏதாவது திட்டினாரா? அவள் மனதை படுத்தவாறே கேட்க, வேணாம், விஷயத்த சொல்லி தாழ் மனசை கஷ்டப்படுத்த விரும்பாம அதெல்லாம் இல்லைம்மா, சும்மாதாம்மா, ஏதேதோ சொல்லி மழுப்பியவாறு சென்றவளை யோசனையாக பார்த்தா பக்குவப்பட்ட அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. சீக்கிரமாக மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும். கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு புருஷன் கூட நிம்மதியாக இருக்கணும். இப்படி தான் நினைக்க முடிந்தது தாயம்மாவால். அன்று லண்டன்ல இருந்து அத்தையும் மாமாவும் பேசியது மனசுக்கு நெகிழ்வா இருந்தது மதுவுக்கு. தந்தையின் உடல்நிலை பற்றி விசாரித்தது, இவன் கூட இல்லாமல் பிரியாவுக்கு கை உடைந்த மாதிரி இருக்கு என சொன்னது நினைவில் ஓட புன்னகைத்தவாறே அமர்ந்திருந்தான். தங்கை இறந்ததும் மச்சான் உறவு அறந்துடும் என்ற எண்ணத்தோடு தேவனுக்கு விஸ்வநாதனை பார்க்க மனமில்லை என்றாலும் தங்க வயிற்றில் பிறந்த செல்வத்தை பார்க்கவே சென்னை வந்தார். மங்கை வரவேற்று அழைத்தாலும் மனம் இடம் கொடுக்காம மதுவை தூக்கி கொஞ்ச, மாமா மாமா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் கூடவே வந்துடுறேனே, இங்கே இருந்தா நான் சீக்கிரமாக செத்து போயிடுவேன். பிஞ்சு உள்ளம் புலம்பியதை பார்க்கையில் மனம் வலித்தது தேவனுக்கு. இந்த சின்ன வயசில் இத்தனை கஷ்டப்படுறானா? என்ன பேசி புரிய வைப்பது, என்ன சொல்வது என்று புரியாமல் முழித்தாரு தேவன். என் கூட அழைச்சிட்டு போகட்டுமா என விஸ்வநாதன் கேட்க இடமாற்றம் அவனை ஓரளவு மாற்றக்கூடும் என்ற எண்ணத்தோடு தலையாசித்தாரு. ஆனால் அதன் பிறகு அவர் வந்து அழைத்தப்ப கூட தந்தை கூட செல்ல மறுத்து விட்டான். அப்போதைக்கு தேவனுக்கு குழந்தை இல்லாதது மருமகனே மகனாய் மாறினான்.
அதன் பிறகு பிரியா பிறந்தப்ப கூட இரண்டாவது குழந்தையாக நினைத்தனர். அந்த அளவு பாசம் காட்டி வளர்த்து ஆளாக்கி தொழில் கற்றுக் கொடுத்து எல்லாம் செய்தனர். அவனும் அதற்கு விதிவிலக்கு இல்லாமல் அவர்கள் மீது பாசத்தை கொட்டி வைத்தான். பிரியாவிடம் ஒருபடி மேலேயே அன்பு செலுத்தினான். அவ்வப்போது ஃபோன் செய்து தந்தை தகையல் பற்றி விசாரித்தாலும் அதில் கடமையை தவிர பாசம் அதிகம் இல்லாமல் போனதற்கு காரணம் அவன் இல்லை. ஆனால் தந்தைக்கு திடீர்னு உடல்நிலை மோசமானது பற்றி டாக்டர் ஃபோன் செய்தப்போ இத்தனை வருஷ கோபம் வெறுப்பு எல்லாம் மறந்து உடனே சென்னைக்கு வந்தான். வந்த அன்றே வீட்டின் நிலைமையை உணர்ந்து கொண்டான். ஒரு பெண் இருந்து ஒரு குடும்பத்தை நடத்தாவிட்டால் ஆளுக்கு ஒரு திசையை ஆட்டம் கண்டு நிலை தடுமாறி கொண்டிருப்பதை உணர்ந்தவனாய் யோசித்தான். காலையில் கிளம்பி போனால் அலுவலக வேலைகளை முடித்துக்கொண்டு சாயங்காலம் திரும்பியவனின் தினசரி வேலை தந்தையிடம் அரை மணி நேரம் பேசிவிட்டு தன் அறைக்கு திரும்புவான். இத்தனை வருஷமாக அவர் மனதில் இருக்கும் குற்ற உணர்ச்சியை போக்கும் விதத்தில் கலகலப்பாய் ஆஃபீஸ் நடந்த விஷயங்களை மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயங்களையும் பற்றி பகிர்ந்து கொண்டவனாய் திரும்புவான். அன்றும் அப்படிதான் 7 மணி அளவில் அவர் அறைக்கு நுழைந்தான். விஸ்வநாதனின் கை கால்களை வெண்ணிற துணியால அழுந்து துடைத்து கொண்டிருந்தால் மிதமான வெண்ணிறல தொட்டு அன்பரசி அவனை கண்டதும் தலைகுனைந்தவாறு தன் வேலையிலேயே கவனமாய் இருந்து சீக்கிரம் வெளியேறினான். வேலையை முடித்து கொண்டு உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன் என்றவாறு வேகமா வெளியேறி வள முறைப்புடன் பார்த்தான். அன்று நடந்த நிகழ்ச்சியில இருந்து அவனை முடிந்தவரை பார்க்காமல் ஒதுங்கி தன் வேலையை கவனித்தா. அரை மணி நேரம் கழித்து அவன் தன் அறைக்கு சென்றிருப்பான் என நினைத்தவாறு டிஃபனோடு சென்றவள் அவன் அப்படியே அமர்ந்திருப்பது அந்த மின் விசிறியின் காற்றிலும் அவளுக்கு வியர்த்தது. என்ன செய்வது என்று புரியாத உணர்வு தேகமெங்கும் ஓட தடுமாறியவளை எனக்கு காஃபி எடுத்துட்டு வா என கூறியவாறு தந்தையிடம் பேசிவிட்டு வெளியேறினா. அறையை விட்டு வேகமா என்ன சொல்வானோ என்ற எண்ணம் படர காஃபியுடன் கதவை தட்ட கதவு ஒருகளித்திருக்க தயக்கமாய் நுழைந்தவள் யாரையும் காணாம சுற்றுமுற்றும் பார்வையை ஓடவிட்டா. முதன்முறையாக அவன் அறையில் ஒரு புறம் கம்ப்யூட்டர் அழகாக வைக்கப்பட்டிருக்க கொஞ்சம் தள்ளி செல்ஃப் மாதிரி இருந்த இடத்துல வரிசையாக புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தது. இயல்பாகவே அவளுக்கு புத்தகம் படிப்பதில் ஆர்வம் அதிகம். என்னென்ன புத்தகங்கள் என பார்க்க மனம் பரபரத்தது. அடக்கினா எங்கே போனா? டீபாய் மேல் காஃபியை வைத்துவிட்டு திரும்பியவனின் எதிரே நின்றான் மதுசூதனன். குளித்துவிட்டு வந்தான் போலும். சோப்பின் வாசம் நாசியை நெருட மேலே எதுவும் அணியாதவனாய் மேனி எங்கும் நீர்த்துளிகள். மார்பு ரோமத்தில் துளி துளியா தண்ணீர். அரை நிர்வாணத்தில் நின்றவனை இருட முடியாம தலைகுனிந்தா. முகம் சிவந்து மறுகணமே அவள் நிலை உணர்ந்து அருகில் இருந்த டவலை எடுத்து தோலை மூடிக்கொண்டான். ஆமா, ஏன் என்னை பார்த்து பயப்படுற? ஒளியிற மாதிரி கூட தெரியுது. நான் உண்மையை சொன்னதாலா? நம்மட்டு சிரிப்புடன் கேட்டவனை புரியாம பார்த்தா. என்ன உண்ப? எலனமா பார்த்தவன். எப்படி உன்னால இப்படியெல்லாம் நடிக்க முடியுது? கேட்டவனின் பார்வையை உணர்ந்தவளுக்கு புரிய கோபமும் அவமானமும் தாக்க விழிகள் சிவந்தது. அதாவது இவனை மயக்கி கைக்குள்ள போட்டு சொத்து சுகத்தை அடைய ஆசைப்படுவதாக உளறுவதை கேட்கையில் வேதனையாக இருந்தது. பாசமும் பரிவும் காட்டி மகளைப் போல அன்பு கட்டும் தந்தை எங்க? தலைகீழாக அர்த்தம் கற்பிக்க மகன் எங்க? இவனிடம் என்ன பேசுது என்பது போல வேகமாக விலகி நடந்தவளை கைப்பிடித்து இழுத்து நிறுத்தினான். அழுத்தமான அவன் பிடி கையை வலிக்க வைக்க ஏற்கனவே அவன் பேச்சில் கோபமாய் இருந்தவ சட்டென மறுக்கையால அவனை அறைந்து விட்டா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவன் ஸ்தம்பித்து போனான். சட்டென வேகமாக வெளியேறினான். சமையல் அறைக்குள் நுழைந்தவளால் அழுகை கட்டுப்படுத்த முடியல. ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான்? அவன் தந்தை மகனை பற்றி உயர்வாக பேசும்போதெல்லாம் இனம் புரியாத சந்தோஷம் அவள் நெஞ்சில் மேடை போட்டது. தந்தை மறுமணம் செய்தது பிடிக்காம கோபித்து போனவன் தன் மனைவியாக வருபவளை கண்ணுக்குள் வைத்து நேசம் காட்டுவான் என உயர்வான எண்ணங்களை அவன் மேல வைத்திருந்தேனே. தன் சித்தியாய் வந்த பெண்ணால தன் வாழ்க்கை சூழல் மாறி போனதில் பெண்களை வெறுக்கிறானோ, பணத்துக்காக எதுவும் செய்வார்கள் என தப்பான அபிப்பிராயம் செய்து கொண்டானோ என பலவாறு என்னை அழுதவளின் விழிகள் சிவந்து போனது. அதே சமயம் மனம் குரல் கொடுத்தது. ஆனாலும் ஒரு ஆண்மான கை நீட்டி அடித்து தப்பு என புரியாமல் குழம்பியவள விஸ்வநாதனின் இருமல் குரல் செவியை தடவ வேகமாக அவர் அறைக்கு வந்தா. தண்ணீர் குடிங்க என்றவாறு டம்ளரில் ஊற்றி அவரிடம் நீட்ட அவள் முகத்தை பார்த்து திடுக்கிட்டாரு. ஏமா, அழறியா? இல்லையே, கல்ல தூசி விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. முந்தானே எடுத்து முகத்தை அழுத துடைத்தா. எந்த விஷயத்தை மறைக்கிற? மஞ்சு ஏதாவது திட்டினாளா? மது ஏதாவது சொன்னானா? கூப்பிடு, கேட்குறேன் என்றவாறு அழைக்க முயற்சிக்க, ஐயோ, யாரும் எதுவும் சொல்லலை. உண்மையிலேயே தூசி கண்ணில் விழுந்துருச்சு. மெதுவாக சிரிக்க முயல. இப்போதான் சரி, இந்த சிரிப்பு முகத்தில் எப்பவும் இருக்கணும். கல்லூரியில் படிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய வயசில் இந்த கிழவனுக்கு சேவை செய்துக்கிட்டு மேலே பேச முடியாதவரை குறுக்கிட்டாள். அப்படியெல்லாம் பேசாதீங்க, எங்கள் அப்பாவாக இருந்தால் செய்ய மாட்டேனா? மென்மையான குரலில் கூறியவளை மனம் நெகிழ பார்த்தாரு. இவருக்காக இங்கே இருப்பதா, இல்லை அவனுக்காக வேறு வேலை தேடிக்கொண்டு வீட்டிலிருந்து போய்விடலாமா? ஆனால் படுத்துவிட்டு நிறைய பேர் வேலைக்காக சுற்றுறாங்க. வெறும் 12ஆம் வகுப்பு படித்தவளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? இதே போல் வீட்டு வேலைக்கு போக வேண்டியதுதான் நினைத்து கொண்டா. அதன் பிறகு நாட்களில் ஆஃபீஸ் வேலைகளின் மும்புறத்தில் தாமதமாக வீடு வந்தவன் கண்களில் அவள் படவே இல்லை. மட்டுமில்லாமல் அவனும் அவளிடத்தில் பேச்சு வைத்துக் கொள்ளவில்லை. மாலை நேரத்தில் ஃபைலில் பார்வையே ஓட்டி எழுதி கொண்டிருந்தவனின் அருகில் சென்று மன்னிப்பு கேட்டா.
அவள் அப்படி நடந்து கொண்டதற்காக அவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுத்து பேசவும் இல்லாம மௌனம் காக்க மனம் வலித்தது. நகர்ந்தா தன்னை நலவிதமாக நினைக்கப் போவதில்லை இவன் என்ற எண்ணமே வலிக்க செய்தது. நாட்கள் மெல்ல நகர்ந்தது. சோம்பலாய் பாகம் 10. அன்றே டாக்டர் வேலாயுதம் வந்திருந்தாரு. நண்பனின் உடல்நிலையை பரிசோதித்தவரின் முகம் அலர்ந்தது. நல்ல முன்னேற்றம் தெரியுது மது, குடி சீக்கிரமே எழுந்து நடமாடுவாரு. தேங்க்ஸ் அங்கிள், மன மகிழ நன்றி சொன்னான். என்னோட மாத்திரை மருந்து மட்டுமில்ல, அன்போட கவனிப்பு, நீ கூட இருக்கிறது எல்லாம் சேர்ந்து அவரை குணமாக்கி இருக்கு என்றவாறு மேலும் அவர் உடல்நிலை பற்றி நடந்து கொள்வது பற்றி அவனிடம் பேசி கொண்டிருக்கையில் காஃபியை நீட்டினா அன்பு. அவரும் அதுவும் எடுத்துக்கொண்டதும் வேகமாக விலகினா. ஆமா என்ன பிரச்சனை அன்புக்கு, வேற வேலை கிடைக்குமான்னு கேட்டா. என்ன சொல்றீங்க அங்கிள், புருவத்தை உயர்த்தி வியப்பா கேட்டான். ஆமாப்பா, ஹாஸ்பிட்டலில் கூட்டி போயிருக்கிற வேலை இருந்தா கூட பரவாயில்லன்னு சொன்னா. ஏன்பா நீ திட்டினியா இல்லை மஞ்சு ஏதாவது சொன்னாலான்னு கேட்டேன். யாரும் எதுவும் சொல்லலை, அப்படி இப்படின்னு மழிப்பிட்டா. ஏதாவது பிரச்சனையா? இல்லை அங்கிள், அன்னைக்கு திட்டிட்டேன் கோபத்தில், அதனால் கேட்டிருப்பா. மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். முதன் முறையில் அவர் மனதில் அவளை பற்றி புது எண்ணம் வானவில்லாய் தோன்றியது. ஏனோ அது அவனுக்கு பிடித்திருந்தது. அன்று அறைந்தப்போ கோபத்தின் உச்சியில் இருந்தான். வேகமாக அறையை விட்டு வெளிவந்து அவளை தேடிய போது அழுத கண்களை துடைத்தவாறு தந்தையின் அறைக்குள் நுழைந்தவளை பார்க்கையில் அவன் கோபம் மெழுகை போல கரைந்து போனது. மெல்லிய மாற்றம் அவனுள் மெல்ல உதயமானது. அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்பரசியின் பிறந்த நாள். கிராமத்தில் தாத்தா கூட இருக்கும்போது கோவிலுக்கு போயிட்டு தாத்தாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு மானசீகமாய் தாயிடம் வாழ்த்துக்கள் பெறுவாள். ஆனால் இன்றுதான் முதன் முதலாய் தாயின் அருகிலேயே தன் பிறந்த நாளை கொண்டாட போறா. பெரிதாய் கொண்டாட அவள் ஒன்றும் விஐபி வீட்டு பெண் இல்லையே, அதை பற்றி அவள் கவலைப்படவும் இல்லை. ட்ரங்க் பட்டியில் தாயின் நூல் சிலையை எடுத்தா. உங்க அப்பா எனக்கு முதன் முதலாக வாங்கி தந்த சிலை, ஒரு தடவை நான் கட்டினேன், அதன் பிறகு உங்க அப்பா போன பிறகு அவரோட நினைப்பா வச்சிருக்கேன், அதை கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. தாயின் வார்த்தைகள் செவியில் ஓட இதழில் புன்னகையும் கூடவே தந்தையின் முகம் கூட பார்க்காத பாவி ஆகிட்டேன் என்ற வேதனையும். மகரசியா வாழணும், தாயம்மா மகளை வாழ்த்தி அணைத்து கொண்டார். பக்கத்து தெருவில் இருக்கும் அம்மன் கோவிலில் அர்ச்சனையை முடித்துவிட்டு திரும்பியவளை உரசியவரே நின்றது அந்த கார். கோபத்துடன் திரும்பியவ காரிலிருந்து இறங்கிய கிஷோரை கண்டதும் கோபத்தை மௌனமாக விழுங்கினா. கண்களில் போடப்பட்டிருந்த கூலிங் கிளாஸை கழட்டியவாறு அருகில் வந்தா. ஹலோ அன்பு, ஆர்ப்பாட்டமாய் அவளை அழைத்தது பிடிக்கல என்றாலும் தன் வேலை செய்யும் வீட்டின் மருமகனாச்சே நினைத்தவாறு மௌனம் காத்தா. சொல்லிவிடும் பேச்சும் தலை முதல் பாதம் வரை உரசும் வெறித்த பார்வையும் கொஞ்சம் கூட பிடிக்காது அவளுக்கு. ஆனாலும் சகித்து கொள்ள வேண்டும், என்ன செய்வது, ஏழையாக பிறந்து விட்டாலே. கோவிலுக்கா போயிட்டு வர கேட்டான். ஆமா பார்த்தா தெரியல, அப்புறம் என்ன கேள்வி, தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டா. நான் வீட்டுக்கு தான் போறேன், வா கார்லேயே வீட்டில் விட்டுடுறேன் அழைத்தான். பரவாயில்ல நான் நடந்தே போகிறேன், நீங்கள் போங்க வலுக்கட்டாயமாக புன்னகைய முயன்றாள். இதோ பார் அன்பு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டில் பேச முடியாது காரில் ஏறி பேசிக்கிட்டே போகலாம். நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டதும் துள்ளி குதிப்ப, சந்தோஷப்படுவ. அவன் பேச பேச நெஞ்சினுள் கிளி பறக்க பயம் படர்ந்தது அவளுக்குள். முதன் முதலாக சேலை கட்டி இருக்கு போல இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு தேவதை மாதிரி. பேச பேச எரிச்சலாய் குமைந்தா. தன் மகளை மனமுடித்து ஏகப்பட்ட சொத்துக்களை கொடுத்தார் விஸ்வநாதன் ஐயா. ஆனால் அதையெல்லாம் உதாரித்தனமாக பொறுப்பில்லாமல் அழித்து விட்டு அடுத்த பெண்களிடம் கண்டபடி பேசும் இவனை என்ன செய்வது, மஞ்சாமாவுக்கு இதெல்லாம் தெரியாதா, அப்படி என்ன பேச போறா. ரோட்டில் நின்று அவனோடு பேசவோ நிற்கவோ பிடிக்கல என்பதால் மௌனமாய் காரில் ஏறிக்கொண்டா. பிஸ்னஸ் விஷயமா ஒரு நண்பனை ஏர்போர்ட்டில் ரிசீவ் செய்துவிட்டு திரும்பிய மனுஷன் கண்களில் கிஷோரும் அன்பும் பட ஆத்திரம் அலையலையாய் விழிகளில் சிவக்க வெகுண்டா. தன் மனதில் பூட்டி வைத்திருந்த பனித்துளி போன்ற இனம் புரியாத உணர்வு பறந்தோட காலியான மனதுடன் கனத்தது. நண்பரை வேண்டிய இடத்தில் விட்டுவிட்டு வீட்டுக்கு வரப்போகும் அவர்களுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் கொதிக்கும் மனநிலையோடு. நேரம் கடக்க ஆரம்பிக்க உள்ளே வந்தான் கிஷோர், கூடவே அவளும். ஹலோ கிஷோர், அவனை அழைத்தவாறு அவள் பக்கம் திரும்பினான். எங்கே போய் சுற்றிட்டு வர, வீட்டையும் அப்பாவையும் பார்த்துக்கிறதான் உன்னோட வேலை, கடுகடுப்பாய் பேச மனம் வலித்தது. இல்லை கோவி பேச முயன்றவளை இடம் மறைத்தான். சூடாக காஃபி எடுத்துட்டு வா அதட்டினான். விழிகளில் எட்டி பார்த்த கண்ணீரை மறைத்தவாறே மௌனமாய் சமையல் அறைக்குள் நுழைந்தா. பாகம் 11. ஏழ்மையாக பிறந்து வேலைக்காரியானா இந்த மாதிரி பணக்காரங்கக்கிட்ட அடிபட்டு பெரும் பாடுபட்டு தான் வாழணும் போல இருக்கே. 5 நிமிடத்தில் காஃபி தட்டோடு வந்தா. சரி நான் வரேன் மது என்று அவனிடம் விடைபெற்றவாறு காஃபி டம்ளரை டீபாய் மீது வைத்துவிட்டு அவள் பக்கம் திரும்பிய கிஷோர் கஞ்சடியில் ஏதோ சொல்லியதே மதும் கண்டும் காணாததைப் போல அமர்ந்திருந்தான். கிஷோர் சென்றதும் அவளை அழைத்தான். எதிரே நின்றவளை விழிகளால் விழுங்கினான். மிக எளிமையான தோற்றம், அழகான மேனி, பழைய சேலை, ஆனாலும் அடக்கமாக அழகாக கட்டியிருந்தா. சேலை விலகி பளிரென தெரிந்த கொடியிடை இதுதானோ என நினைக்க வைக்கும் இடை. அவன் பார்வையை உணர்ந்தவளின் கை தன்னிச்சையாக சேலையை இழுத்து இடையே மூட சின்ன சிகப்பு பொட்டு அதன் மேல் விபூதியும் கீழே குங்குமமும் அவள் முகத்தை மேலும் அழகாய் காட்ட
சிவந்த இதழ்கள் லேசாய் நடுங்கியதோ என நினைக்க தோன்றியது அவனுக்கு. என்கிட்ட பழிக்கலேன்னு கிஷோர் கிட்ட ட்ரை பண்றியா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லை அவன்கிட்ட பணம் எதுவும் இல்லை இப்போதைக்கு. வேகமாக எழுந்து கோபத்தோடு பேசியவனை முறைத்தா. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிக்கிறானோ, ஏன் தன்னை தப்பான பார்வையிலேயே பார்க்குறான். அந்த தவிப்பில் முட்டாள்தனமாக உளராதீங்க, ஆத்திரத்தில் படப்படத்தா. உடம்பெல்லாம் கோபம் பரவ, நானா முட்டாள்? உண்மையை சொன்னால் உடம்பெல்லாம் எரியுதோ? கேட்டவனிடம் மறுத்து வாதாட அவள் மனமோ உடலோ இடம் தரலை. ஏற்கனவே கிஷோர் சொன்ன விஷயத்தில் அதிர்ந்து போயிருந்தா, இப்போ இவன் வேற மனம் புண்ணாய் வலித்தது. இப்போ என்ன அதுக்கு உங்ககிட்ட பழிக்கல? ஓ, அதான் கிஷோரை மடக்கி போடலாம்னு வேகமாய் வார்த்தைகள் வெளிவர ஒரு கணம் உடம்பெல்லாம் விரைத்தது அவளுக்கு. பாறாங்கல்லை மனதில் கட்டி வைத்தது போன்ற வழியில் துடித்து போனா. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என் தங்க வாழ்க்கைக்கு குறுக்கே வர நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு தேவைப்பட்டதை நான் தரேன், அதே சமயம் எனக்கு வேணுங்கிறத நீ கொடு. உங்ககிட்ட இருக்கிற அழகான இளமை, அவன் பேசியவாறு அவளை தொட முயல கோபத்தில் கையை ஓங்கி விட்டா. இடையில கையை பிடித்து கொண்டான். எல்லா நேரத்திலும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். பேசியவாறு அவளை இழுக்க தடுமாறி விழுந்தவளை இறுக்கி அணைத்து கொண்டான். தாயின் வழியில் ஆறுதல் தேடும் பிள்ளை போல அவள் மார்பில் கதகதப்பாய் முகம் பதிய இறுக்கி அணைத்தவனின் கைகள் அவள் தேகமெங்கும் படர, இப்படியெல்லாம் நடந்து அவளை கைக்குள்ளே போட்டுக்க பார்க்குறேன்னு சொன்னவன் தானே, இப்போ அதுதான் உண்மை என்ற முடிவே கட்டிடுவான்ன்ற நினைப்பு தோன்ற கஷ்டப்பட்டு விலக முயற்சித்தவளின் விலகல் புரிய மேலும் இருக்கினா. மெல்ல அவள் முகம் நிமிர்த்தி இதழின் மீது இதழ் பதிக்க முயன்றவன் அவள் அழுகையை கண்டு துணுக்குட்றான். கண்ணீர் கன்னத்தில் வழிய அழுதவளை விலக்கி நிறுத்தினா. ஏய், என்னாச்சு? படப்படுத்தான். அதிர்ந்து அவன் கேள்விக்கு பதில் பேச முடியாமல் விலகி மறைந்தா. சில நொடிகள் அசையாமல் நின்றவன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் குடையாய் விரிந்தது. கிராமத்து வீட்டில் ஒலைப்பாயில் படுத்தப்போ இருந்த நிம்மதியும் சந்தோஷமும் இப்போ இல்லை அன்புக்கு. அழுகியில் கரைந்தா. அதுவும் நேற்று மஞ்சு சொன்னதை நினைக்கையில் வேதனையில் வந்தது மனசு. அப்பா, வர வர அந்த அன்புக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க. வேலைக்காரி மாதிரியே நடந்துக்கிறா, கோபமாய் பேசிய மகளை ஏறிட்டாரு. யாரை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அன்பாக நடந்துக்கிறவங்க கிட்ட அன்பைத்தான் கொடுக்க முடியும். அமைதியாய் சொல்ல, நீங்கள் பேசுகிறத பார்த்தா நாங்கள் உங்கள் மேலே பாசமாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. படபடத்தா. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கே தெரியும். பேச பேச நிலைமை தெரியாமல் மாத்திரை கொடுக்கணுமே என்ற எண்ணத்தோடு அரைக்கி வந்த அன்புவ விரோதம் கலந்த வெறுப்பை பார்வையில் கொட்டினா மஞ்சு. வேண்டா, இனியும் இங்கே இருப்பது நல்லதில்ல. அவனுக்கும் தன் மீது தப்பான எண்ணம், மனசுக்கும் பிரச்சனை. மேலும் பிரச்சனை பெரிதாக முன் வேற எங்கேயாவது வேலைக்கு போயிடணும் என நினைத்தவளை உடனடியாக செயல்படுத்தும்படி இருந்தது மஞ்சு செய்த காரியம். பாகம் 12. தாரிணிக்கு தாங்க முடியல. மஞ்சுவை சிநேகம் பிடித்து கொண்டு அடிக்கடி மதுவை சந்திக்க வீட்டுக்கு சென்றாலும் எதுக்கும் பிடி கொடுக்காமல் பேசுவதும் அவளை கண்டாலே ஹலோ சொல்லிவிட்டு தன் வேலையை கவனிப்பதுமாக இருந்தான். அது அவளுக்கு பிடிக்கல. எப்படியாவது தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என தவித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் மனதில் என்ன இருப்பது என்று கண்டுபிடிக்க முடியல. அதுவும் அவன் எதிரே வேலக்கையாக இருந்தாலும் அன்பரசி நடமாடுவது சுத்தமாக பிடிக்கல. தன் மீது படுவதை விட அவள் மீதுதான் அவன் பார்வை அதிகமாக படுவது போல ஒரு உணர்வு. முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாய் ஆட்டி படித்தது. இன்று எப்படியாவது தன் காதலை சொல்லிவிடணும் என்ற முடிவோடு மதுவின் வீட்டுக்கு வந்தா. விஸ்வநாதிடம் நல்லா விசாரித்து விட்டு மஞ்சு கூட பேசிட்டு இருந்தா. அவன் வரும் பாதை எதிர்பார்த்து வாசலையே அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தா. ஏய் அன்பு, காஃபி எடுத்துட்டு வா வந்துட்டான் மஞ்சு. அடுத்த சில நிமிடங்களில் அழகு மயில காஃபி தொடோடு வந்த அன்புவின் அழகை பார்த்து திகைத்தா. நாகரிக உடையில வெளிப்படும் தன் அழகை விட பழைய சிலையில் அவள் அழகு அதிகமாகவும் அடக்கமாகவும் இருக்க மனம் எரிந்தது தாரிணிக்கு. காஃபி தட்டை நீட்டியவனின் விரல்களில் விளிம்பை விட சுண்டு விரலில் போட்டிருந்த மோதிரம் மஞ்சுவை கோபப்படுத்தியது. இது அப்பா பத்திரப்படுத்தி வைத்திருந்த வைர மோதிரமாச்சே, அவருடைய முதல் மனைவியின் ஆசை பரிசு, அவள் நினைவாக வைத்திருக்கிறேன். மற்ற எந்த நகை வேணும்னாலும் எடுத்து போட்டுக்கோன்னு சொன்னது செவில் ஓட ஆத்திரத்தில் முகம் இருண்டது. ஏய், இது அப்பாவோட மோதிரமாச்சே, உன் கையில எப்படி? அவர் தூங்கும்போது பீரோவை திறந்து எடுத்துட்டியா? அப்பவே எனக்கு தெரியும். படபடுத்தவாறு வார்த்தைகளை நெருப்பாய் கொட்ட அதிர்ந்தால் அன்பு. என்னம்மா இது சேலையில் ரொம்ப அம்சமாக அழகாக இருக்கமா? ம், எவன் கொடுத்து வச்சிருக்கானோ மனைவியா அடைய ஒன்று. சிரிப்பும் கிண்டலுமாக கூற புன்னகைத்தவாறே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றவாறு அவர் கால்களை தொட்டு வணங்க சிலிர்த்தார். மனம் குளிர வாழ்த்தியவாறு அந்த பீரோவை திறந்து சிறிய தங்கப்பட்டி இருக்கும் எடுத்துட்டு வாமா என்றவாறு தலையணை அடியில் இருந்த சாவியை எடுத்து நீட்ட அதிலிருந்த மோதிரத்தை எடுத்து அவர் அன்பாய் கொடுத்தப்ப திகைத்து போனா. ஐயோ, இதெல்லாம் வேணாயா, உங்கள் வாழ்த்துக்களே போதும், மறுத்தா திடமா. இதை கொடுக்கறதால என் சொத்து ஒன்றும் அழிஞ்சிட போகிறதில்ல, வாங்கிக்கோமா? அப்போ என்னை அப்பா மாதிரி நினைக்கிறேன்னு சொன்னியே, அதெல்லாம் சும்மாவாமா? கேட்டவாறு நீட்டியவரை ஏறிட்டா. இல்லை, அது வந்து மேலும் தயங்கியவளின் கையை பற்றி உள்ளங்கையில் மோதிரத்தை வைத்து மூடினார். அவள் அப்போதும் தயங்க, சரி என் விருப்பத்துக்காக இன்னைக்கு மட்டும் போட்டுக்கோ, நாளைக்கு கைட்டி கொடுத்துரு சரியா? புன்னகைத்தவரிடம் தலையாட்டினா. அடி பாவி, இதையெல்லாம் என்னை நம்ப சொல்றியா? திருட்டு கழுத, தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு உண்டை வீட்டிலேயே கை வைக்க பார்க்குறியா?
இன்னும் என்னெல்லாம் திருடினா? அவள் கையை பிடித்து இழுக்க வெடிகளில் அழகை கொப்பளித்து ஓடி வர நடுரோட்டில் சேலையை அவிழ்த்த மாதிரி துடித்து போனா அன்பு அவமானத்துல. இவங்க மாதிரி வேலைக்காரங்களுக்கு அதிக இடம் கொடுக்கக்கூடாது மஞ்சு. தாரணையை எடுத்து கொடுக்க மேலும் ஆத்திரமானா. இவளுக்காக தந்தை தன்னை உதாசீனப்படுத்தியது நினைவுக்கு வர மேலும் ஆத்திரம் வர, ப்ளீஸ் கையை விடுங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. கையை உருவ முயன்றவாறு அழுதவள பட்டென அரைந்து விட்டாள் மஞ்சு. அறையும் அதே வினாடியில் அறையிலிருந்து வெளிவந்த மதுசூதனன் அதிர்ந்து போனா. மஞ்சு வேகமாக கத்தியவாறே அருகில் வர, உள்ளேதான் இருந்தானா இத்தனை நேரம்? சட்டென எழுந்த தாரணி. அறிவிருக்கா உனக்கு, அப்படி என்ன செய்தான்னு அவளை அடிச்ச? முகம் சிவக்க கோபத்தை அடக்க முடியாம ரௌத்திரமாய் கேட்க, இந்த நிமிஷமே தன் உயிர் பிரிந்து விடக்கூடாதா? எத்தனை பெரிய அவமானம் அடுத்தவர் மத்தியில! அழகியோடு விலகியவளை கைப்பிடித்து நிறுத்தினான். நில் அன்பு, முதன்முறையாக அவன் உதட்டில் அவள் பெயர். அந்த சூழ்நிலையிலும் நினைக்காம இருக்க முடியல அவளால. உண்மை தெரியாம பேசதண்ணா, காரணத்தை கூற இந்த சின்ன விஷயத்துக்காகவா அடிச்ச? அப்பாதான் கொடுத்தாருன்னு சொன்னா. இந்த அறையை நீ வாங்கிக்குவியா? நாடி நரம்பெல்லாம் மோடிய கோபத்தை அடக்க முடியாம கேட்க முகம் சின்னதாகி போனது மஞ்சுவுக்கு. வேலைக்காரிக்காக உன் தங்கியை ஏன் திட்டுறீங்க? தாரணி மெதுவா கேட்க, வெறுப்பாய் அவளை பார்த்தவன், இது எங்க குடும்ப விஷயம் ப்ளீஸ் என்றவாறு, அன்பை பத்தி எனக்கு தெரியும். அவ இந்த மாதிரி நகை நட்டு பணத்துக்கு அலையறவளோ ஆசைப்படுறவளோ இல்லை. ஏன்னா அவனோட குணமே தங்கம் தான். இன்னும் கோபம் குறையாதவளா அழுத்தமா பேச பேச முகம் சிவந்து போனா தாரணி, கூடவே மஞ்சுவும். தப்பு யார் செய்தாலும் தப்புதான், ஆனா அன்பு சொன்னது உண்மை, புரிஞ்சுதா? மஞ்சுவிடம் கடுகடுத்தவாறு திரும்பினா. அன்புவின் நிலையை பார்க்க பார்க்க உள்ளம் கொதித்தது. அடுத்து அனைத்து ஆறுதல் சொல்ல மனம் பதைத்தாலும் சூழ்நிலை கருதி கட்டுப்படுத்தினா தன் உணர்வுகளை. வெரி 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 சாரி அன்பு. கண்களில் மென்மையை தாங்கியவாறே அவள் பக்கம் திரும்பி கூற பொங்கிய அழுகையை அடைக்கிவாறு மறைந்தா. ச, வெறுப்பாய் அவனும் செல்ல திகைத்து போனாள் மஞ்சு. ச, தான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு காரணமான மஞ்சு மேலையும் அன்பு மேலையும் கோபம் படர மஞ்சுவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் தாரிணி. முதுகு குலுங்க அழுது கொண்டிருந்தவள தொட்டு திருப்பினான். இனியும் இங்கிருக்க நீ விரும்ப மாட்டே, இன்னும் ஒரே ஒரு வாரம் பொறுத்துக்க, நானே ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு பண்ணுறேன். ப்ளீஸ் அன்பு, மஞ்சு நடந்துகிட்ட விதத்துக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், ப்ளீஸ். தழுதழுப்பாய் கூறியவனிடம் எதுவும் பேச முடியாமல் தலையாட்டினான். அப்புறம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றவாறு அவள் கையை பற்றி உதட்டை பதித்து சொல்ல திகைத்து நின்றிருந்தா அவன் செய்கையில். பாகம் 13. 2 நாளாக உடல்நிலை சரியில்லாததால் தாயம்மா வேலைக்கு வராமலேயே அறையில் படுத்து கிடந்ததால் மஞ்சு மகளை அறிந்த விஷயம் தெரிய வாய்ப்பில்லாமல் போனது. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு போகணும். ஆனால் எங்கே போகிறது? முதல்ல ஒரு வேலை திடிக்கணும். முடிவு செய்தவாறு நகர்ந்தவளின் நினைவில் மதுசூதனின் சிரித்த முகம் நின்றது. என்னை விட்டு போய்விடியா? குறும்புத்தனம் என்ன கேட்க, நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க, நான் கீழே இருக்கேன், அண்ணாந்து உங்களை பார்க்கத்தான் முடியும், உங்களை உரிமை கொண்டாட முடியாது. நினைக்க நினைக்க மனம் புண்ணாய் வலித்தது. எந்த நிமிடத்தில் அவனை மனதில் நினைத்தா? அவளுக்கே புரியாத புதிர். அவளை வறுத்தெடுத்தாலும் அவன் மீது வெறுப்பு வரல. முதல் பரிசத்தின் போதே அவள் மனமும் அவனை சேர்ந்து கொண்டதோ? இயலாமையால மீண்டும் அழுகை வந்தது. தன் காதலி அவனிடம் சொன்னா என்ன பேசுவான்? ஓஹோ, என் சொத்து பணம் எல்லாத்தையும் அடைய இப்படி ஒரு வழி இருக்கே, பரவாயில்ல, என் வார்த்தைகளை உண்மையினு நிரூபிச்சிட்ட. ஏளனமாயும் எகத்தாளமாகவும் புருவத்தை உயர்த்தியவாறே அவன் கேட்பது போல கற்பனை வர நெருப்பில் குளிப்பது போல வேதனையில் வந்தா. வேண்டாம், என் காதல் என்னுள்ளே கரைந்து போகட்டும், நடக்காத பத்தி பேசுவதில் பிரயோஜனம் இல்லை. இனி இங்கிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் முள்ளில நிற்பது போலதான். ஒரு முடிவாய் நகர்ந்தா. அந்த பெரிய அடுக்குமாடு கட்டிடத்தின் உச்சியில மலர் மருத்துவமனை, சில்வர் எழுத்துக்கள் வெயில் பட்டு மின்ன பெரிய கேட் முன்பு ஆட்டோவில இருந்து இறங்கினா அன்பு. ஆட்டோக்காரரிடம் பணத்தை கொடுத்து விட்டு உள்ளே நுழைந்தாள். ரிசப்ஷனிஸ்ட் அழகான ஆங்கிலத்தில் அவளிடம் என்ன வேணும் என கேட்க, டாக்டர் வேலாயுதத்தை பார்க்கணும் ப்ளீஸ். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை, ஆனால் அன்பு வந்திருக்கேன்னு சொன்னால் கூப்பிடுவார். இதோ அவரோட விசிட்டிங் கார்டு நீட்டினா. வீட்டில் விஸ்வநாதனை கவனிக்கும் போது ஏதாவது அவசர தேவைனா ஃபோன் பண்ணு என விசிட்டிங் கார்டு கொடுத்திருந்தது அவளுக்கு உதவியது. நேராய் போய் இடது பக்கம் முதல் ரூம். அந்த பெண் சொல்ல நன்றி சொல்லிவாறு நீண்ட காரிடோரில் நடக்க ஆரம்பித்தா. ஒவ்வொரு இடத்திலும் பணத்தின் செழுமை மின்னியது. டாக்டர் வேலாயுதம் MS பித்தளை எழுத்துக்கள் மின்னிய கண்ணாடி கதவை மெல்ல தட்டினா. எஸ், உள்ளே இருந்து குரல் கேட்க கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தாள். வணக்கம் டாக்டர், புன்னகையோடு கூறியவளை ஆச்சரியமா ஏறிட்டாரு. வா அன்பு, ஆச்சரியமா இருக்கே, உட்காரு என்றவாறு எழுந்து வந்தாரு. ஏதாவது முக்கியமான விஷயமா கேட்டார். ஆமா டாக்டர் அங்கிள் என்றவாறு முதுகை காட்டு அமர்ந்திருந்தவனை தயக்கமா பார்த்தா. இல்லை, அவங்க போனதும் வர வெளியில் வெயிட் பண்ணுறேன் என்றவாறு திரும்ப முயற்சித்தா. நீ வந்த விஷயத்த பேசு, நான் வெளியில் இருக்கேன். என்னை முகம் காட்டி எழுந்தவனை கண்டு அதிர்ந்து போனா. மதுசூதனன் சற்றும் எதிர்பார்க்கல அவ. முதல்ல உட்காரு, வெளியிலேருந்து வந்திருக்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடி,
அருகில் இருந்த பிரிட்ஜை திறந்து குளிர்பணத்தை கண்ணாடி டம்ளரில் ஊற்றி நீட்ட தயக்கமாக வாங்கி கொண்டா. அப்புறம் அது என்றவாறு அவன் பக்கம் திரும்பினார். பிசியோதெரபிஸ்ட்டை வரவேணாம்னு சொல்லிட்டேன், முன்னை விட நல்ல மாற்றம். சைமனை பிடிச்சிட்டு அறைக்குள்ளேயே லேசாக நடக்க முயற்சிக்கிறாரு, கூடிய சீக்கிரமே நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாரு. பேச பேச அப்பாவோட உடல்நிலை பற்றி விசாரிக்க வந்திருக்கானா என்ற எண்ணம் அவளுள். அவரிடம் மேலும் சில வார்த்தைகள் பேசிவிட்டு வெளியேறினான் மது. அப்பாடா, எப்படி அவன் எதிரே வேலை கேட்பது பேசுவது என குழம்பினாள் அவள். இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடுங்களேன், ஒரு வழியாக கேட்க வந்த விஷயத்தை கேட்டு முடித்தா தயக்கமா. ஏமா இந்த முடிவு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றுமில்லை அங்கிள், மென்று விழுங்க. சரி, சொல்ல விரும்பலேனா வேண்டாம். நாளைக்கு டெல்லி போகிறேன், வந்ததும் இங்கேயே வேலையில் சேர்த்துக்கிறேன், அது வரைக்கும் அங்கேயே இரு சரியா? கேட்டவரிடம் தலையாட்டினா. தேங்க்ஸ் அங்கிள், எழுந்தா. இருப்பவர் இல்லாதவர் என பாரபட்சம் காட்டாமல் நேசம் காட்டும் அவரை பெருமிதமாக நினைத்தா. நான் கிளம்புறேன் என்றவளிடம் ஒரு நிமிஷம் வருமா என்றவர், மது உள்ளே வரலாம் என குரல் கொடுக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் மதுசூதனன். பாகம் 15. நீ வீட்டுக்கு தானே போற? அன்பா வீட்டில் விட்டுட முடியுமா? உனக்கு வெளியில் வேலை இருக்கா? இல்லை அங்கிள், நான் அழைச்சிட்டு போகிறேன். வீணா எதுக்கு வெயிலில் போகணும்? அனுசரணையாக பேச, நான் ஆட்டோவில் போயிடுவேன், உங்களுக்கு எது சிரமம்? மெல்லிய குரலில் சொன்னா. இதில் என்ன சிரமமா? டாக்டர் பேசியவாறு மதுசூதனை பார்க்க, எஸ் அங்கிள், நான் ஒன்றும் தூக்கிக்கிட்டு நடக்க போகிறதில்ல, காரில் வர்றதுக்கு என்ன? மெல்லிய புன்னகை உதிர்த்தவாறு கேட்டான். மேலும் மேலும் மறுத்து சங்கடத்தை உண்டு பண்ண விரும்பாமல் டாக்டரிடம் விடைபெற்று கொண்டு வெளியே வந்தா. கார் பக்கத்தில் தயங்கி நின்றவளை புரியாமல் ஏறிட்டான். என்னாச்சு? உங்கள் கூட வர்ற அளவுக்கு தகுதி இல்லை எனக்கு, அப்புறம் மேலே பேசமுன்னு குறுக்கிட்டான். ஷட்டப், அவன் கத்தலில் அதிர்ந்து போனா. இப்போ என்ன சொல்லிட்டா? உண்மையைதானே சொன்னா? ஏன் இத்தனை கோபம்? ப்ளீஸ், எல்லாரும் பார்க்குற மாதிரி நடந்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். மெல்லிய குரலில் பேசியவாறே முன்கதவை திறந்து விட்டான். தயக்கமாக ஏறிக்கொண்டா. கார் வேகமாய் நகர்ந்தது. மனதில் ஏக்கமும் எண்ணங்களும் அலைப்பாய விழிகள் கசிய பெருமூச்சுடன் வேடிக்கை பார்க்கும் சாக்கில் முகத்தை திருப்பி கொண்டா. தன் தந்தை வேலைக்காரிய மனம் முடித்ததற்கே தள்ளி வைத்தவன் தன்னை எப்படி? மேலே யோசிக்க பெரிய ஜவுளி கடையில் இல்லையில கடலில் நிற்க ஏன் என்பது மாதிரி அவனை பார்த்தா. இல்லை, கொஞ்சம் சேலைகளும் சுடிதார் செட்டும் எடுத்துகிட்டு போகலாம் என்றவாறு இறங்கினான். ஓ, தங்கைக்கு துணி எடுக்க போறானா? எண்ணம் படர மௌனமாய் பின்தொடர்ந்தா. கடையின் பிரமாண்டத்தையும் தேர்வு செய்யும் ஜனத்திரளையும் கூட ஓடி தொந்தரவு தரும் சில குழந்தைகளையும் ஆர்வமாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அவனே சில புடவைகளையும் விலையுயர்ந்த சுடிதார் செட்டுகளையும் தேர்வு செய்தான். கடை முதலாளியிடம் பில்லை செட்டில் பண்ணியவாறு அவரிடம் சகஜமாய் பேசி சிரிக்க விழிகள் விரிய அந்த சிரிப்பு தரும் அவன் முக அழகையும் கம்பீர தோற்றத்தையும் பார்த்து ரசிக்க, போலாமா? அவன் குரல் அழைக்க முகம் சிவக்க தலை குனிந்தவாறு தலையாட்டினா. பொது இடத்துல இப்படியா? அவனையே பார்த்து கொண்டு நின்றுவிட்டால் அவமானம் பிடுங்கி தின்ன பாழாய் போன மனசு கேட்க மாட்டுதே. தவித்து தடுமாறிவளின் நிலை கண்டவனாய் குறும்பு சிரிப்பு உதடுகளில் தவழ விழிகளில் பளிச்சிட காரில் ஏறினான். ஜவுளி பெட்டிகளை பின்சீட்டில் போட்டவாறு. அதே சமயம் எரிக்கும் விழிகளால் அவர்களை பார்த்தாள் மஞ்சு. இவ்வளவு ஆகி போச்சா? மனசுக்குள்ள தீப்பற்றி எரிந்தது அவளுக்கு. பாகம் 15. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்லையா? மல்லிகாமா சொன்னாங்க உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. கேட்டவனை பார்த்தவாறு தலையாட்டினா. இப்போ பரவாயில்ல. ஏனோ மனதுக்கு இதம் தந்தது அவன் பேச்சு. பேச எவ்வளவோ இருந்தும் மௌனத்தை உடைத்து அவமானப்பட அவள் தயாராக இல்லை. அவனுக்கோ இது சரியான நேரமாய் தோணலை. என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? பட்டேன்னா கேட்ட வார்த்தையை புரியாமல் பார்த்தா. இல்லை, டாக்டர் அங்கிள் கிட்ட வேலை கேட்ட விஷயத்த சொல்கிறேன், நான் ஒன்றும் நீங்கள் பேசியிருந்த கேட்கல, இதமாய் பேசினான். இதுக்கு என்ன பதில் சொல்வது? நினைத்தவாறு உங்களுக்கு எதுக்கு சிரமம்? தங்கியவாறு சொல்ல அவன் முகம் சுருங்கியது. மேலே எதுவும் பேசாமல் கார் ஓட்டுறதில் கவனம் செலுத்துவது போல பாவனை செய்தவாறு அழகாக காரை ஓட்டினான். காரை விட்டு இறங்கி நடந்தவளை அழைத்தான். திரும்பி என்ன என்பது போல பார்த்தவளிடம் ஜவுளிகள் அடங்கிய பெட்டியை அவளிடம் நீட்டினான். எங்கிட்ட எதுக்கு? உங்கள் தங்கைக்கு தானே. அப்படின்னு நான் சொன்னேனா? உனக்காகத்தான். ப்ளீஸ் வாங்கிக்க, நான் அப்புறமா. மேலே அவனை பேச விடாமல் தடுத்தா. உங்கள் தங்க அடித்ததுக்கு பரிகாரமாயது. ஸ்டாப் இட், முகம் சுருங்க. விழிகள் கோபத்தை வெளிப்படுத்த சில வினாடிகளில் அவன் முகமே மாறிப்போனது ஆத்திரத்தின் உச்சியில். அவளுக்கே சற்று பயமாக இருந்தது. அவன் நிலை கண்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டோமோ என்று நினைக்க தோன்றியது. படபடுத்தது நெஞ்சேன். இவ்வளவு கேவலமாகுமா என்னை எண்ண போட்டிருக்க? கேட்டவாறு ஜவுளி அடங்கிய துணிப்பட்டிகளை காரின் பின்சிட்டில் விசிறி அடித்தவாறு வேகமாய் வீட்டுக்குள் நுழைந்தா. உள்ளம் அழ அதிர்ந்து நின்றா. அப்பா, நான் சொன்னதை கேட்டீங்களா? என்ன நடக்குது தெரியுமா? ஆத்திரமாய் படபடுத்த மஞ்சுவை நிதானமாக ஏறிட்டார் விஸ்வநாதன். என்ன நடக்குது? கேட்டவரிடம் தன் பார்த்த விஷயத்தை கூற. அதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுற? பாவம், அவள் உன்னை விட சின்ன பொண்ணு தானே. நானும் கவனித்தேன், 4-5 செட் துணிகளையே மாற்றி கட்டுறத. உங்கள் அம்மா வேலைக்காரங்களை கூட வேலைக்காரங்களாக பார்க்க மாட்டா, சமமாக வச்சு தான் பழகுவா. ஆனால் நீ மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிற? பேசி கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்தான் மதுசூதனன். என்ன என் பேர் அடிபட்டுது?
பாவம்பா, அந்த அன்பு பொண்ணு கிராமத்தில் இருந்து வந்தவ, வெளியில் எங்கேயாவது அழைச்சிட்டு போக சொன்ன மஞ்சுவ, முடியாதுன்னு சொல்கிறா, பேச்சை திசை திருப்ப, சாயங்காலம் ஆஃபீஸில் வந்து அழைச்சிட்டு போகிறேன்ப்பா என்றவாறு அவரின் உடல்நிலை ஆஃபீஸ் நிலவரம் பற்றி பேச ஆத்திரமாக அறைய விட்டு வெளியேறினாள் மஞ்சு. பாகம் 16. மஞ்சுமா, உன்னை அடிச்சிட்டாங்களாமே, ஏன் கிட்ட சொல்லலை? பரிவும் வேதனையுமாய் கேட்ட தாயை பார்க்கையில் விழிகள் கசிய, இல்லைம்மா, அவங்க மேலே காஃபியை ஊற்றிட்டேன் கைத்தவறி. அதான், பரவாயில்லம்மா, எனக்கு ஒரு அக்கா இருந்து அடித்தா நான் கோவப்படுவேனா? தாயை சமாதானப்படுத்தும் விதமாக பேசினா அன்பு. இருந்தாலும் மஞ்சுமா வர வர பேசுறதும் நடந்துக்கிறதும் எனக்கு என்னவோ பயமாக இருக்குமா. நம்ம வேற எங்கேயாவது வேலை தேடலாம். ரொம்ப வலிக்குதாடா. தாய் பாசத்தை வெளிக்காட்டுவலாய் மகளை அணைத்து கேட்க, அதெல்லாம் அப்போவே ஓடிப்போச்சு. ஆனாலும் ஒரு விஷயம், உங்கள் ஆசைப்படி இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்ம வேற வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோம். வேலையும் வேறதா, டாக்டர் அங்கிள் ஹாஸ்பிட்டலில். மகளின் பேச்சில் ஓரளவு சமாதானம் பரவியது. ஆனாலும் மகளை அடித்தது மனம் வலிக்க செய்தது. கண்ணீர் பெருகி விழிகளை மகள் அறியாமல் முந்தானையால துடைத்து கொண்டா. நல்ல மனுஷன்கிட்ட தன் மகள் வாழ்வு சிறப்பாய் அமையணும் என எப்போதும் போலவே நினைத்தவாறு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தா. சேலை பழசாய் இருந்தாலும் அவள் கட்டியதில் அவள் அழகு சேலைக்கும் வந்ததோ என நினைக்க தோன்றியது மதுவுக்கு. கழுத்திலும் காதிலும் சிறு நகைகள் அவள் அழகை அதிகமாக்கியதோ, இல்லை அவளால் அந்த நகைகள் பேறு பெற்றதோ, நினைக்க நினைக்க வியப்பில் ஆழ்ந்தான் மதுசூதனன். அவன் பார்த்த வரையில் பெண்கள் எல்லோரும் ரோஸ் பவுடரும் உதட்டு சாயமும் தூக்கி அடிக்கும் மேக்கப்போடு அங்கம் தெரிய உடுத்தியிருக்கும் துணிமணிகளோடு தான் பார்த்துருப்பான். ஆனால் பாவாடை தவணையில் மஞ்சள் குளித்த முகமும் அமைதியான தோற்றமும் அவனை நிரம்பவே கவர்ந்தா அன்பு. அவளை பற்றி நினைக்க நினைக்க இனம் புரியாத சந்தோஷம் அவன் நாடி நரம்பெல்லாம் ஓடியது. தன் தந்தையை கவனித்துக் கொள்வதில் அன்பும் கருணையும் பணத்துக்காக மானத்தை இழக்க விரும்பாத குணமும் அவருடைய முதலாளி எங்கிருந்தாலும் தப்பாய் அவன் தொட்டதை எதிர்த்து அடித்தது அவனையும் அறியாமல் கணத்தை தடவியது அவன் கைவிரல்கள். ஆனால் மஞ்சு அவளை அறைந்த போதுதான் அன்பு மீது இருந்த காதலை உணர்ந்தான். அன்று முழுவதும் தூக்கம் வராமல் தவித்தான். தன்னை அடித்தது போன்ற வழியில் துடித்தான். தன் மார்பிளை பொத்தி அனைத்து ஆறுதல் சொல்ல மனம் நாடியது. தன் காதலை எப்படி சொல்வது? ஏற்றுக்கொள்வாளா? தன் மீது தப்பான அபிப்பிராயம் வைத்து கொண்டிருக்கிறாளே. நினைப்பே இம்சையாய் சனித்தனம் பண்ணியது. அப்படி அவள் மறுத்துவிட்டால் மேலே நினைக்க பிடிக்கல. சந்தோஷமும் வருத்தமும் கலந்த உணர்வு அவனை ஆட்டி படைத்தது. இனியும் இந்த தவிப்புடன் இருக்க முடியாது, எப்படியாவது தன் காதலை தெரிவிக்கணும் என்றுதான் நினைத்தான். மனதில் சற்றென்ன தோன்றியதால் தன் அழகழகாய் அவளுக்காக துணிமணிகளை தேர்வு செய்து அவள் எதிர்பார்க்காம அவளிடம் கொடுத்தான். ஆனால் இப்படி நினைப்பான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிடிவாதமாய் வேறு வேலை தேடிக்கொண்டு போக முன் தன் காதலை சொல்லி இந்த வீட்டிலேயே மகாராணி போல வைத்து கொள்ளணும் என்ற ஆசை அலைப்பாய்ந்தது அவனுக்குள். பாகம் 17. அன்பு, சீக்கிரம் கிளம்பு, வெளியில் போகணும், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆஃபீஸில் இருந்து வந்தவுடனே அவளிடம் சொல்லியவாறே மாடி ஏறிய மதுசூதன ஒரு நிமிஷம் என்றான். இது என்ன, பொன்னடியிடம் சொல்வது போல அதிகாரமாய் கூறினால் அடிபணியணுமா நினைத்தவாறு, எனக்கு வேலை இருக்கு சமையல் அறியில முணுமுணுத்தவாறு சிறு கோபம் துணிக்க ஏறிட்டா. நீ மட்டும் இங்கே வேலை செய்யலை, மல்லிகம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, நான் கூப்பிட்டு தான் ஒரு வேலைக்காகத்தான் சொல்லிவிட்டு வேகமாய் சென்று விட அப்படியே நின்றா. எளிமையான தோற்றத்தில் இயல்பாய் இருந்தவளின் பாங்கு மிகவும் அழகாய் இருக்க அவன் கூட வெளியே செல்லும் சந்தோஷம் இருந்தாலும் சந்தோஷப்பட முடியாமல் குழம்பி போனவள கிஷோரின் குரல் அழைத்தது. ஹலோ அன்பு, என்ன பண்ணுற, வர வர உன் அழகு கூட்டிகிட்டே போகுது, சினிமா பட வேலையில் அடிக்கடி வர முடியல, சீக்கிரம் கிளம்பு என்றவடை கோபமாக பார்த்தா. என்ன நினச்சிட்டு இருக்காங்க என்னை பற்றி எல்லோரும், எரிச்சலை அடக்கியவாறு எங்கே கேட்டா. என்ன இப்படி கேட்டுட்ட, உன்னோட ரேஞ்சே மாறப்போகுது, புகழ் பணம் அந்தஸ்து வழியே பேசியவாறு அந்த பெட்டியை நீட்டினான். என்ன அது, இது மாடர்ன் ட்ரெஸ், இதை போட்டுக்கோ, சேலப்பாவடை தாவணையெல்லாம் சரி வராது, பேசுவனை குறுக்கிட்டால் கோபத்துடன். ப்ளீஸ், நான் தான் இதில் இஷ்டமில்லைன்னு சொன்னேனே, பிறகு ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? மனம் வலிக்க நைந்த குரலில் பேசியவள புன்னகை வழியே பார்த்தான். இந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்குறவங்க எத்தனையோ பேர், ஆனால் ஏன் கூட பட வேலையில் ஈடுபடுறவங்களுக்கு உன்னை அறிமுகப்படுத்தணும், நல்ல வாய்ப்பு அன்பு என்றவாறு அவளை தொட வருவது போல நீண்டது அவனது கைகள். மெல்ல பின்னோக்கி அன்பு நகர இந்த காட்சியை கண்ட மஞ்சு குதித்து போனான். ஆத்திரமா வார்த்தைகளை கொட்ட ஆரம்பித்தா. அடி பாவி மாயக்காரி, என் அண்ணனை வலிச்சு போட்டது பத்தலையா? இவரையும் வலிச்சு போட்டுட்டியே, மூதேவி பிடிச்சவளே. கணவன் பக்கம் திரும்பியவ, ஓஹோ, துணியெல்லாம் வாங்கி தர்ற அளவுக்கு ஆகி போச்சா? ஏண்டி, அண்ணன் வாங்கி கொடுத்தது பத்தலையா? இந்த அழகா காட்டி ஆண்கள் எல்லோரையும் வலிச்சு போட்டு பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறியே. ஷட்டப் மஞ்சு, வெளிவந்த மதுசூதனன் ஆவேசமாக கத்தினான். உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, ஆத்திரமாய் பேச விழிகள் அருவியாய் கொட்ட அதிர்ச்சி ஜீர்ணிக்க முடியாம சிலையானா அன்பு. அண்ணா, இவ செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா? கண்ணீர் வராத கண்களை கசக்கிவாறு புலம்பினா. வெளியே போடி, உங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுற உன்னையெல்லாம் ஒரு நிமிஷம் கூட வீட்டில் வைக்கக்கூடாது. அன்புவை பிடித்து தள்ள முயற்சிக்க, ஷட்டப் மஞ்சு, அதட்டினான் மதுசூதனன். சைமனின் உதவியோடு நடைபழகி கொண்டிருந்த விஸ்வநாதனுக்கு நடக்கும் விஷயம் புரியலை.
என்றாலும் அன்புவின் அழகிய தோற்றம் கோபத்தை வரவழைத்தது. அன்பு நில்லு. மதுசூதனன் அழைக்க காதில் வாங்காமல் அழுகியோடு ஓடியவளை தடுத்து நிறுத்தியது அந்த அழைப்பு. பாகம் 18. பக்கத்து வீட்டில் வசிக்கும் நல்லமுத்துவின் குரல். அன்புக்கா, மார்க்கெட் போயிட்டு வர வழியில உங்க அம்மாவை வேன் மோதிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போன் பண்ண நம்பர் தெரியல, அதான் நேர்ல. மேலே பேசும் முன் அழகியோடு குறுக்கிட்டா. எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டுவாரு? வெளியே ஓடியவளை பின்தொடர்ந்தான் மது. கார்ல ஏற அன்பு, யோசிக்க நேரம்ல ப்ளீஸ். ஆழ்ந்த குரல்ல சொல்லியவனுக்கு பதில் கூறாம ஏறிக்கொண்டா. அழுது வழியும் கண்களோடு நடந்ததை உணர முடியாத பிரமை நிலையில அவளுக்குன்னு இருக்கும் ஒரே ஆதரவு தாய்தானே. கடவுளை, அம்மாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. மனம் பிரார்த்தித்து கொண்டது. அழுதழுது கண்ணீர் வற்றி போனது. அழாத அன்பு, பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அவன் ஆறுதலை கேட்கும் நிலையில அவள் இல்லை. தலையில பலத்த அடிபட்டிருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும். ரத்தம் நிறைய போயிருக்கு. ஏபி நெகட்டிவ் ஹாஸ்பிட்டல் இல்லை, வேற இடத்துல கேட்கணும். டாக்டர் பேச பேச உடனே ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் ரத்தமும் அதே குரூப் தான். நான் பிளட் தரேன். அப்படியா, உள்ளே வாங்க. டாக்டர் பின்தொடர்ந்தான் மதுசூதனன். ஆனால் எதற்கும் பலன் அளிக்காமல் மகளை தனித்தனியாக விட்டுவிட்டு இரவுநடி சேர்ந்து விட்டால் தாயம்மா. கூட இருந்து கடைசி காரியங்கள் எல்லாவற்றையும் அவனே கவனித்து கொண்டது மட்டும் இல்லாமல் தாயம்மாவின் உடலுக்கு அவனே கொல்லி வைத்தான். சாவில் மூன்றாம் மனுஷியா என்ற மஞ்சு அதன் பிறகு அந்த வீட்டை எட்டி பார்க்கல. கிஷோர் அவளிடம் சொல்லியிருந்தான், அன்புவை கதாநாயகியாக ஆக்குவது அதுக்காகத்தான் துணி வாங்கி கொடுக்க முயன்றது. அதை அவள் தப்பாக புரிந்து கொண்டது என சொன்னாலும் மனசு பொறாமையால் வந்தது. தன் கணவன் கூட அவள் அழகை புகழ்ந்து கூறுவது கண்டு விஷயத்தை கேள்விப்பட்ட தாரணை அன்று வீட்டுக்கு வந்திருந்தா. என்னவோ, தன் தந்தை இறந்தது போல இவ்வளவு சோகையே. மதுவின் வேலைக்காரி அம்மாவுக்கு இவர் ஏன் கொல்லி வைக்கணும்? நினைத்தவாறே, மது நீங்க ஏன் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கீங்க? அவ வேலைக்காரி. ஷட்டப் தாரணி, வேகமாய் சொல்ல முகம் சிவந்தா. அவமானமாய் உணர்ந்தா. நான் அன்பை விரும்புற அவளைத்தான் கல்யாணம் செய்துக்க போறேன், அமைதியாய் மதுசூதரன் சொல்ல. வாட்? அதிர்ந்தா. தடதடுத்த நெஞ்சத்தை அமைதிப்படுத்த முயன்றவாறு, அவ வீட்டு வேலைக்காரி, உங்க வசதி அந்தஸ்து படிப்பு இதுக்கெல்லாம் அவ தகுதியானவ இல்ல. ப்ளீஸ் மது, நல்லா யோசிச்சு பாருங்க. நயந்து பேசினா. நீ சொன்ன படிப்பு அந்தஸ்து வசதி இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் விட பண்பு அடக்கம் அமைதி பொறுமை இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு பார்க்காம எல்லார்கிட்டேயும் ஒரே அன்பு காட்டுற பண்பு இதெல்லாம் நிறையவே இருக்கு. அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். இனி அன்பை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அழுத்தமாய் கூறியவாறு, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்றவாறு அவளை போகாமல் போக சொல்ல உடம்பெல்லாம் ஏறிய மனசு பூரா குரோதம் பொங்கி வழிந்தது. ஆனாலும் அவன் விருப்பமில்லாத அவள் காதல் செல்லா காசுதானே. நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை நல்லாவே இருக்காது, மனம் எரிய சாபம் விட்டு புகைய. அதே சமயம் உன்னை விட எல்லாத்திலையும் சிறந்தவர எனக்குன்னு ஒருத்தன் வருவான் என்ற ரீதியில் வேகமாய் வெளியேற, எதிரே வந்த அன்பை அவள் பார்த்த பார்வைக்கு தீப்பற்றும் சக்தி இருந்தால் நிச்சயம் அன்பு எரிந்து சாம்பலாகி போயிருப்பா. ஏன் இத்தனை கோபம்? என்ன நடந்தது அன்புக்கு? புரியல ஒன்றும். அதே சமயம் உடலும் மனமும் ஓய்ந்து போயிருந்தது. கண்களின் கீழ் கருவளையம் விழுந்து பார்க்கவே பரிதாபமாக இருந்தா. நடந்ததை நினைச்சு நினைச்சு வருத்தப்படாத, நாங்கள் எல்லாம் உனக்கு இருக்கோம். இந்த பாலையாவது குடி. மல்லிகாவிடமிருந்து பால் டம்ளரை வாங்கி நீட்டினார் விஸ்வநாதன். எனக்கு பிடிக்கல, தயக்கமாக கூறியவளை. மாமான்னு சொல்லு, ஒன்றும் தப்பு இல்லை. மெதுவாய் புனகைத்தவாறு, நீ சாப்பிட்லன்னா நான் மதுவை வர சொல்கிறேன் என்றவாறு மகனை அழைக்க, கொடுங்க என வாங்கி கொண்டா. குழந்தைக்கு சாப்பாடு ஊடுவது போல சிரிப்பும் கதையும் கூறி கொஞ்சலாக பேசி சாப்பிட வைத்து விடுவான். இந்த இரண்டு தினமாய் அவள் நிலையை உணர்ந்து, ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படி இங்கே இருக்க முடியும்? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பாசம் பிரிவு நட்பு ஸ்நேகம் எல்லாம் கலந்த உறவா மீண்டும் இணைந்து விட்டனர். அவளிடம் மதுவும் அவன் தந்தையும் காட்டும் பரிவு பிடிக்காம மஞ்சு கோவித்து கொண்டு போய்விட்டா. தன் மீது இருக்கும் தப்பான அபிப்பிராயம் போக போவதில்லை அவளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே தொடர்ந்து இருப்பதை அவள் விரும்ப மாட்டா. அவளுக்கு மட்டும் இங்கே இருக்க என்ன இடம் இருக்கு? மதுசூதனன் செய்த உதவிக்கு நன்றி என ஒரே வார்த்தையில் கூற முடியாது. உதவிக்கும் அப்பாற்பட்ட விஷயம் அல்லவா ரத்தம் கொடுத்தது, தாய் உடலுக்கு கொல்லி வைத்தது உறவுகள் மட்டும் செய்யும் காரியம் அல்லவா? நினைக்க நினைக்க வழியில மனமே ரணமாய் மாறிப்போனது. இனி இந்த பட்டணத்துல இருந்து சாதிக்க போவது என்ன? அதுவும் இந்த வீட்டில் இருந்தா அஸ்துவாரமே இல்லாத காதலுக்காக கண்ணீர் விட்டே கரைந்து விடுவா. அது மட்டும் இல்லாம மஞ்சுக்கும் மதுவுக்கும் இருந்த சிறு இடைவெளி இப்போது இவ்வளவு அதிகமாகிவிட்டது. பிசினஸ் பண்றதாக இருந்தா பணம் கொடுப்பதாகவும், சினிமா படம் எடுப்பது அது சம்பந்தமா ஏதாவது செய்வதாக இருந்தால் பணம் தர முடியாது என கண்டிப்பாக மது கூறியதாக பேச்சுவாக்கில் விஸ்வநாதன் கூறியிருந்தது வேறு அவளால தானே என நினைக்க வைத்தது மட்டுமில்லாம வருத்தத்தையும் தந்தது. இதற்கெல்லாம் ஒரே முடிவு அவள் இங்கிருந்து செல்வதுதான். ஆனா யாரை தெரியும், இந்த ஊர்ல எங்கு போவது? யோசித்து அந்த முடிவை எடுத்தா. பாகம் 19. போன் அலற எடுத்தா மஞ்சு. எதிர்முனையில அவள் தங்கை அஞ்சு பேசினா. முதல்ல தங்கையின் நலம் விசாரித்து விட்டு வீட்டில் நடந்த விஷயங்களை கூறி புலம்ப தொடங்கிய அக்காவை குறுக்கிட்டு நிறுத்தினா. அஞ்சு, எனக்கு எல்லாம் தெரியும் என்றவாறு பேச்சை நிறுத்த, ஹீ உனக்கு எப்படி? ஆச்சரியமா கேட்டா.
இரண்டு தடவை அண்ணா என்னை வந்து பார்த்துட்டு படிப்பை பற்றி என்னோட நலம் பற்றி விசாரிச்சுட்டு என் கூட காலையிலேருந்து பொழுது வரைக்கும் இருந்துட்டு போனார். எவ்வளவு ஜாலி டைப் அண்ணன்னு தெரியுமா? அவர் விரும்புகிற பொண்ணை சேர்த்து வைக்காம. பட் இதெல்லாம் அண்ணா சொல்லலை, டாக்டர் அங்கிள் சொன்னார். அவள் வேலைக்காரிடி, நம்ம அந்தஸ்து கௌரவம். ஓஹோ, நம்ம அம்மா சீமான் வீட்டு பெண்ணா? அவங்களும் வேலைக்காரியாக இருந்தவங்க தானே? அப்பா நம்ம அம்மாவை தாலி கட்டாமல் வப்பாட்டியாக கூட வச்சிருக்கலாம். ஆனால் தாலி கட்டி மனைவியை ஏற்றுக்கிட்டது அவரோட நல்ல குணத்தை காட்டுது. அது மட்டுமா, நமக்கு என்ன குறை வச்சாரு? நீ விரும்பின கிஷோரை மனம் முடிச்சு வச்சாரு, ஏகப்பட்ட சொத்துக்களை சீதனமாக தந்து. ஆனால் உன் புருஷன் சரியில்லாததால் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நிற்கிறாரு. நம்ம சொத்து சுகம் சொந்தம் இதெல்லாம் வேணாம்னு பெத்த அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டு போன மத அண்ணாவை திரும்ப கொண்டு வந்து சேர்த்தது அவர் அப்பா மேலே வச்ச பாசம். ஆனால் நீ, உன்னை அக்கான்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல. நீ என்ன செய்திருக்க சொல்லு, நீ என்ன செய்திருக்க அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும்? யோசிச்சு பாரு. தங்கை பேச பேச பேச்செழுந்து போனா மஞ்சு. நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்திருந்தா மஞ்சு. தங்கை சொன்ன விஷயம் ஒவ்வொன்றாய் அவளை யோசிக்க வைத்தது. எனக்கு கீழே பிறந்தவ என்ன புத்தி சொல்றா? அஞ்சு சொன்னது எதுவும் தப்பில்லையே. அப்பாவுக்கு பிறகு அவர்களுக்கு இருக்கும் ஒரே சொந்தம் அவன்தானே. நானே அஞ்சுவை பற்றி ஃபோனில் பேசிதான் தெரிந்து கொள்வேன். ஆனால் நேரில் சென்று தங்கையை பார்த்து பேசி அவளுடன் உணவருந்தி அவளுக்கு பரிசு பொருள்கள் வாங்கி கொடுத்துருக்கிறான். ஆனால் நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன்? தந்தை மட்டும் தன் தாயை இரண்டாம் தடவை மனம் முடிக்கலனா அவளும் வேலைக்காரி தானே. மேலே நினைக்க நினைக்க அவளுக்கே அவளை பிடிக்கல. தப்ப உணர்ந்தவளாக எழுந்தா முதல்ல அண்ணங்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அன்புகிட்டேயும் கூட. நான்கே நாட்களில் நிறைய மாறியிருந்தா அன்பு. ஏற்கனவே மெலிந்த தேகம் மேலும் மெலிய தூசு படிந்த ஓவியமாய் முகம் மாறியிருக்க கண்களில் ஒளி இழந்திருக்க மனம் மறத்து போயிருந்தது. வீட்டை விட்டு வெளியேற விஸ்வநாதனோ மதுசூதனோ நிச்சயம் சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் தான் கடிதமாக எழுதிவிட்டு கிளம்பியிருந்தா. வேறு போக்கிடம் எதுவும் தெரியாததால் அவள் பிறந்த ஊரை விட்டு வளர்ந்த ஊருக்கே திரும்பிவிட்டா. கூட இருந்த தாத்தாவின் நினைவும் தாயின் பரிவும் அவளை வாட்டி எடுத்தது. வேதையின் வெப்பத்தில் வெந்தவளுக்கு மதுசூதனின் முகமும் நினைவும் குளிர்ந்த சாரலை அள்ளி தெளித்து ஆறுதல் அளித்தது. அவள் திரும்பியதை தெரிந்து விஷயத்தை கேட்டு வருத்தப்பட்டா பண்ணையாரின் மனைவி வள்ளி. தன் வீட்டிலேயே இருந்து கொண்டா மனம் இறங்கி வீட்டு வேலைகளையும் மற்றபடி வீட்டிலிருந்த ஆடு மாடுகளையும் கவனித்து கொண்டா அன்பு. அன்பு, உன்னை பார்க்க பட்டணத்திலிருந்து வந்திருக்காங்க, சீக்கிரம் வா. பண்ணையார் மனைவி அழைக்க யாரு என்றவாறு தண்ணீர் பிடித்து ஊற்றி கொண்டிருந்ததில் தூக்கி செருகிய பாவடியை இறக்கியவாறே முன்னறிக்கு வந்தவ அங்கிருந்தவர்களை கண்டதும் அதிர்ந்து போனான். சற்றும் எதிர்பார்க்கல அவர்களை. மதுசூதனன் அவன் தந்தையும் கூடவே மஞ்சு மூவரும் அமர்ந்திருப்பதை கண்டு அந்த நிலையில அன்பை கண்ட மதுவின் நெஞ்ச பதறியது. என்ன குமுறல்கள் வெளிக்காட்டாம அமர்ந்திருந்தா? முகத்துல அமைதியை காட்டி மஞ்சு எழுந்து அன்புவின் அருகில் வந்தா. என்ன மன்னிச்சிரு அன்பு, எவ்வளவோ தப்பு பண்ணிட்டோம் உன் விஷயத்துல, ப்ளீஸ். விழிகள் கசிய நெகிழ்ந்து பேசியவதை கண்டதும் அன்புக்கும் மனம் நெகிழ, சேச்சே நீங்க என்ன தப்பு செய்தீங்க? அவளை தாங்கி பேச கட்டி கொண்டா மஞ்சு. அன்புக்கு நல்ல வழக்கு அமையுதுன்னா அதை கேட்டு சந்தோஷப்படுற முதல் ஆள் நானும் எங்க வீட்டுக்காரரும் தான். உண்மையான மகிழ்ச்சி போக்க அனைவருக்கும் டீ கொடுத்தவாறு பண்ணையாரின் மனைவி பேசினா. என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அன்புக்கு. என்ன பேசுவது என புரியாமல் நகர்ந்து வல்ல பின்தொடர்ந்தான் மது. நீ இத்தனை அவசரக்காரியாக இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. அடிக்குறல்ல சிறியவனை ஏறிட்டால் மௌனமா ஒன்றும் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? கிளம்பு. அழுத்தமாய் பேசியவனிடம் எங்கே என கேட்டா. விளையாடுறியா இல்லை நானே சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? பரவாயில்ல, நானே சொல்கிறேன். உன்னை நேசிக்கிறேன், கல்யாணமும் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வார்த்தைகள் கோபமாக வெளிவர அதுக்கு நான் தகுதியானவ கிடையாது. எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு சமமானவ நான் இல்லை. உள்ளுக்குள் பூவும் மொட்டும் மலர்ந்ததை வெளிக்காட்டாமல் பேச முயற்சித்தா. தன் தாய்க்கு ரத்தம் கொடுத்து மகனாய் கொல்லி வைத்தவன் தன் மனம் விரும்பும் காதலன். ஆனால் மேலே நினைக்க முடியாமல் விழிகள் கசிய முகத்தை திருப்பி கொண்டாள். அவள் எதிரே வந்தவன் ஒரு கையால் அவள் முகத்தை நிமிர்த்தினான். அழுகியை அடக்க முயற்சி செய்தவளை இழுத்து அணைத்து கொண்டா. உடலும் மனமும் நெகிழ மெல்ல விலக முயற்சித்தவளை விடலை அவன். நீ கஷ்டப்பட்டு உன் காதலை மறைக்க முயற்சி செய்யாத. நீயே என்னை விரும்புகிறத இந்த அழகிய விழிகள் எத்தனையோ தடவை காட்டி கொடுத்துருக்கு. ஆனால் எத்தனையோ தடவை உன்னை அவமானப்படுத்தி திட்டியிருக்கேன். அதுக்கு காரணம் அப்பா செய்துக்கிட்ட இரண்டாம் திருமணம். எங்கள் அம்மாவுக்கு செய்த துரோகமாக நினச்சேன். அந்த கோபம் வேலைக்காரங்கள் மேலே காட்டி என்னோட கோபத்தை குறைக்க நினச்சேன். அதுவும் மஞ்சு உன்னை அடித்தப்போ எப்படி துடிச்சு போனேன் தெரியுமா? அன்னைக்கு தான் முழுசாக உன் மேலே எனக்கு இருந்த காதலை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மஞ்சு தங்கையாக இருந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா உன் மேலே கை வச்சிருந்தா கதையே மாறி போயிருக்கும். காதலும் கனியுமாக பேச பேச அவனை மறுக்கும் பிடிவாதத்தை தாங்கி பிடிக்க முடியல அவளால். உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி செய்தப்ப தான் அத்தைக்கு விபத்து நடந்து. மெதுவாய் நிறுத்தினான் பேச்சை. தன் தாயை உறவாய் நினைத்து உரிமையாய் பேச நெகிழ்ந்தா. தேகமெங்கும் மெல்லிய உணர்வு வழிந்தோடியது. மனம் முழுவதும் மல்லிகையை வாசம் பரப்ப இதமாய் நெகிழ்ந்தா. மனம் நொடிஞ்சு இருக்கிற சமயத்தில் இதை பற்றி பேச வேணாம்னு நினச்சி என்னை அடக்கிக்கிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே கடிதம் எழுதி வச்சுட்டு எங்கே போனேன்னு தெரியாமல் நான் தவிச்ச தவிப்ப வார்த்தையால் சொல்ல முடியாது.
அப்பா கூட நான் உன் மேலே வச்ச காதலை புரிஞ்சுக்கிட்டு உன்னை அழிச்சிட்டு வரணும்னு தவிச்சாரு. ஆனால் நீ வலியும் வேதனையுமாய் பேச பேச மனம் கனத்தது அவளுக்கு. தயக்கமா, ஆனால் நான் அதிகம் படிக்காதவ, மற்ற எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்க தகுதி இல்லாதவ. ஷட்டப், கோபத்துடன் முகம் சிவக்க அவளை விலக்கி வேகமாய் நடக்கத்துவாங்க. உயிரே விலகியது போல துடித்து, சட்டனா, அவளையும் அறியாமல் நானும் உங்களை விரும்புகிற மது. அழுகியோடு அவள் குரல் செவியை தொட அப்படியே அசையாமல் நின்றா. ஓடிப்போய் அவனை கட்டி கொள்ள ஒரு நொடி கருதியவன் மறுகணம் இறுக்கி அணைத்து கொண்டான். மெல்ல முகம் நிமர்த்தி அவள் ரோஜா இதழில் உதட்டை பதித்தான். அழுத்தமாய் மெழுகாய் கரைந்து அவனோல் காதலை பதிவு செய்தா. தன் காதலை உணர்த்தும் வண்ணம் அவன் கன்னத்தில் இதழ் பதித்து சிவந்த முகத்தை அவன் பரந்த மார்பில் மறைத்து கொண்டா. அந்த மென்மையில் அவன் மனம் கனிந்தது. அவள் மலரினும் மென்மையானவ. இவளை கண்ணின் மணி போல காப்ப தன் தாயின் நினைவு மீது முடிவு செய்தவனாய் தன் உயிரில் சேர்த்தனைத்தான். கணைக்கும் குரல் கேட்டு சரென முகம் சிவந்தவாறு பதறி விலகினாள். அசடு வழியும் முகத்தை திருப்பி கொண்டான் அவன். சற்று தள்ளி விஸ்வநாதனும் மஞ்சுவும் அனைவரும் உள்ளே நுழைந்தனர். இதை போட்டு கூட்டிட்டு வாடா என் மருமகள. வைர மோதத்த விஸ்வநாதன் நீட்ட, இந்த மோதிரத்துக்காகத்தானே மஞ்சு அன்று பழைய நினைவுகளில் தேகம் சற்றே மிரள. ப்ளீஸ் அண்ணி, பழசை மறந்துருங்க. அவள் மனதை படித்தவளாய் உறவாய் மனம் திறந்து மஞ்சு கூற புன்னையோடு நிமிர்ந்தாள். மனம் தெளிந்த நீரா. அனைவரின் மத்தியிலும் அந்த மோதிரத்தை திருமண அச்சாரமாய் அன்புவின் அழகான விரல அணிவித்தான் மது. மனம் மகிழ விரைவில் திருமண பத்திரிகையோடு வர மது கூற பண்ணையாரிடமும் அவர் மனைவியாரிடமும் விடைபெற்று கொண்டனர் அனைவரும். பண்ணையாரின் மனைவி பூ பழம் புடவை அன்புக்கு பரிசளித்து அனுப்பினா வாழ்த்துக்களோடு. மஞ்சும் விஸ்வநாதனும் பென்சிட்டில் ஏறிக்கொள்ள முன்னாடி கார் ஓட்டிய மதுவின் அருகில் அன்பு. அன்புவின் கையை எடுத்து தன் கையில் பதித்து கொண்டவன் ஏக்கமாய் பெருமூச்சு விட என்ன என விழிகளாலேயே கேட்ட அன்பு. வருங்கால மனைவிக்கிட்ட கொஞ்சம் பேச முடியலையே. குறும்புத்தனம் ஒழிக்க புன்னையோடு பேச, நீங்கள் பேசுறத கொஞ்சிறத நாங்கள் பார்க்கல, நாங்கள் கண்ணையும் கதையும் மூடிக்கிறோம். சிரிப்பாய் மஞ்சுவும் விஸ்வநாதனும் கூற அசடு வழிந்த மதுவின் தோளில் சிவந்த முகத்தை மறைத்து கொண்டா அன்பு. கிராமத்து தென்றல் காற்றும் மெல்லிய சாரலும் அவர்களை வழியனுப்பி வாழ்த்த கார் விரைந்தது. முற்றும் என்ன நண்பர்களே, இந்த கதை எப்படி இருந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நாளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.